ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி ஆன்மீகம் அறிவோம் குழுவில் இன்று இந்தியாவின் மிகச்சிறந்த ஞானியருள் ஒருவரை சிந்திப்பதற்கு உள்ளோம். அறிவுக்கும் ஞானத்திற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், ஒன்று முக்கியமானது, பரம்பரையில் பெறுகின்ற ஒன்றைத்தான் சிறப்பாக நாம் ஞானம் என்கின்றோம். வழி வழி வந்திருக்கின்ற ஒரு பொக்கிஷத்தை நாம் அறிவது ஞானம். அந்த வகையிலே இந்தியாவிலே ஞானியர்கள் திருக்கூட்டம் என்பது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து கொண்டிருப்பது. விவேகானந்தரே சொன்ன மாதிரி, ஒரு இந்து நடந்து சென்றால் அவர் பின்னால் 2000 வருஷத்துக்குரிய கலாச்சாரம் பின்னே வந்து கொண்டிருக்கின்றது என்று பொருள் என்றார், என்பது அடையாளம் என்றார். இதனால்தான் வள்ளல் பெருமானும், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவன் என்றே அப்படின்னார். அது வாழையடி வாழை, அது தானா ஒன்று ஒன்று போச்சுன்னா ஒன்று வரும், அடுத்தது போச்சுன்னா அடுத்தது வரும் என்ற திருக்கூட்டத்திலே வள்ளலார் பெருமையாக நானும் ஒருவன் என்று சொல்லிக் கொள்கிறார். அத்தகைய திருக்கூட்டத்திலே எழுமின் விழுமின் என்று இளைஞர்களுக்கு ஒரு அறைகூவல் விட்ட ஞானியர் விவேகானந்தர். அவரை பற்றி சிந்திப்பதற்கு நம்முடைய குழுவின் முக்கிய அங்கத்தினராகிய கணேஷ்ராம் இன்று இருக்கின்றார். அந்த சிந்தனையை அவர் தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை ஒரு பொருத்தமான இறை வணக்கத்திற்கு அழைக்கின்றேன். வணக்கம் சார், நன்றி சார். இன்றைய தலைப்புக்கு ஏற்றார் போல் சுவாமி விவேகானந்தாவின் குருவாகிய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பஜன் சாங்ஸில் ஒரு பாட்டை இறை வணக்கமாக நான் சமர்ப்பிக்கலாம் என்றிருக்கிறேன். சரணம் சரணம் குருதேவா, சர்க்குருநாதா குருதேவா, வேத பிரியா வித்தகநாதா வேள்வின்மைந்தா குருதேவா, சரணம் சரணம் குருதேவா, சர்க்குருநாதா குருதேவா, வேத பிரியா வித்தகநாதா வேள்வின்மைந்தா குருதேவா. எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவனை காண்கின்றாய். எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவனை காண்கின்றாய். எம்மத நெறியும் இறை நெறிதான் என்னும் சமத்துவ நெறியை போதித்தாய். எம்மத நெறியும் இறை நெறிதான் என்னும் சமத்துவ நெறியை போதித்தாய். தர்மம் செய்து கடவுளை காண கருத்தினில் அகந்தையை அழியன்றாய். தர்மம் செய்து கடவுளை காண கருத்தினில் அகந்தையை அழியன்றாய். பேதமை நீங்கி பேரருள் பெறவே பற்றில்லாமல் வாழ்கின்றாய். பேதமை நீங்கி பேரருள் பெறவே பற்றில்லாமல் வாழ்கின்றாய். சரணம் சரணம் குருதேவா,
சத்குருநாதா குருதேவா, வேத பிரியா விட்டகநாதா, வேள்விந்தா குருதேவா, ஏழையின் சேவை இறைவனை காணும் இறை மந்திரத்தை நீ தந்தாய், ஏழையின் சேவை இறைவனை காணும் இறை மந்திரத்தை நீ தந்தாய், பக்தி மார்க்கத்தை எளிதாய் கூறி பரமனை காண வழி செய்தாய், பக்தி மார்க்கத்தை எளிதாய் கூறி பரமனை காண வழி செய்தாய், காண்போர் கேட்போர் கருத்தினில் கலந்தாய் கருணை கடலிலே குருதேவா, காண்போர் கேட்போர் கருத்தினில் கலந்தாய் கருணை கடலே குருதேவாம், கற்பக தருவே கலியுக வரதாம் கருணாகரனே குருதேவா, கற்பக தருவே கலியுக வரதாம் கருணாகரனே குருதேவா, சரணம் சரணம் குருதேவா, சத்குருநாதா குருதேவா, வேத பிரியா இத்தகநாதா, வேண்டியின்மைந்தா குருதேவா, தியாகத்தின் பெருமையை உலகுக்கு உரைக்கிட தியாகேஸ்வரனாய் அவதரித்தாய், தியாகத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்திட தியாகேஸ்வரனாய் அவதரித்தாய், தியாகமும் சேவையும் வாழ்க்கை நெறி என்னும் லட்சிய பாதையை காண்பித்தாய், தியாகமும் சேவையும் வாழ்க்கை நெறி என்னும் லட்சிய பாதையை காண்பித்தாய், சத்திய நெறியை தரணுக்கு தந்தாய் சர்வேஸ்வரனே குருதேவாம், சத்திய நெறியை கரணிக்கு தந்தாய் சர்வேஸ்வரனே குருதேவா, எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்க இறையருள் புரிவாய் குருதேவா, எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்க இறைவருள் புரிவாய் குருதேவா, சரணம் சரணம் குருதேவான், சத்குருநாதா குருதேவா, வேத பிரியா வித்தகநாதா, வேதின்மைந்தா குருதேவா, வேதின்மைந்தா குருதேவா, வேதின்மைந்தா குருதேவா. நன்றி சார், ரொம்ப நன்றி. குரு சிஷ்ய பரம்பரையிலே ஒரு துரோணாச்சாரியார் அர்ஜுனன் மாதிரி, ஒரு மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் மாதிரி ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் வழங்குகின்றார்கள். அதனாலே பகவான் ராமகிருஷ்ணரை பத்தி நீங்கள் இறைவணக்கத்தில் பாடியது மிகவும் பொருத்தம், மகிழ்ச்சி என்று சொல்லி. Over to Mr. Ganesh Ram for today's session. நன்றி நன்றி சார். வணக்கம் சார். Thank you டாக்டர். குருதேவரை வணங்கிட்டு தான் எதுவும் ஆரம்பிக்கணும். சரி, எல்லாரும் ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. இல்ல, இந்த பால் தான் தனியா தான் இருக்கு. வேண்டாம் வேண்டாம். வணங்கிதான் நம்ம ஆரம்பிக்கணும். குருதேவரை வணங்கியாச்சு, டாக்டரை வணங்கிட்டார். நம்ம மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலையும் நாதன் தான் தாழ் வாழ்க அப்படி சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். வணக்கம் சார். ஆன்மீகம் அறிவோம் அமைப்பில் குழுவில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் சகோதரிகளே, சகோதரர்களே, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் தி ஆன்மீகம் அறிவோம் வாட்ஸ்அப் குரூப். விவேகானந்தரை சிந்திக்கிறதுனால விவேகானந்தர் ஒரு ஃபேமஸ் அட்ரஸ், அது பண்ண மாதிரி ஆரம்பிக்கிறது பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். இப்போ கடந்த 4-5 மாதங்களாக நம்ம சிவபுராணம்
கிளாஸ் போயிட்டு இருந்தது. லாஸ்ட் போன வாரம் வரைக்கும் நடந்தது, அது முடிச்ச கையோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுனால சிவபுராணத்துல இருந்து ஒரு 4 வரிகளை சிந்தித்து விட்டு அப்புறம் நம்ம விவேகானந்தர் கதைக்கு போலாம். 26வது வரி. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய். சார்ல்ஸ் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல வந்து பரிணாம வளர்ச்சி, எப்படி உயிரினங்கள் ஒரு புல்லுல இருந்து வளர்ந்து புழு பூச்சி அப்படியே வந்து மிருகமா வந்து மனுஷன் வரைக்கும் மனித குலம் வரைக்கும் எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கும் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி நம்ம மாணிக்கவாசகர் ஐயா சொல்லியிருக்கிறாரு, மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் அதையும் தாண்டி முன்னேறி முனிவராகவும் தேவராகவும் மாற முடியும் அப்படின்னு விளக்கியிருக்கிறாரு. நம்ம சிவபிரமன் கிளாஸ்ல சார் சொன்னாரு, முனிவர் அப்படின்னா ரிஷி, முனிவர் லெவல் அப்படின்னா ரிஷி. தேவர்னா என்ன சொன்னாங்கன்னா ஒரு பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் நடுவில் உள்ள சூக்கும நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். தேவர்னா தெய்வ நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக அரிதான இந்த மனித பிறப்பு கிடைத்தால்தான் அதனினும் உரிய உயரிய தெய்வ நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள முடியும் என்று பல மகான்கள் சுட்டி காட்டியுள்ளார்கள். இந்த தெய்வ நிலைக்கு உயரிய நிலை அடைவதற்கு நம்ம காட்டுக்கு போக வேண்டாம், சடைமுடி வளர்க்க வேண்டாம், கடும் தவம் செய்ய வேண்டாம், நார்மலா இயல்பாக அவங்கவங்க தர்மத்தை கடைபிடித்து கொண்டு இல்லறத்தில் இருக்கோம், இல்லறத்தில் இருந்து இந்த பெருநிலையை அடையுங்கள்தாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த அரிதாக கிடைக்கப்பெற்ற இந்த மானிட பிறவையை எப்படி தெய்வ நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்று ஔவையாரும் விளக்கியிருக்காங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வார் ஆயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இப்ப தவம் செய்யணும், தானம், தானம்னா பொருள் தானம் மட்டும் இல்ல, அன்னதானம் அந்த மாதிரி தானம் இருக்கு, அதுக்கும் மேல உள்ள தானம் வந்து கல்வி தானம். நம்ம படிச்ச கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லித்தருது கல்வி தானம். இப்ப வர வர நம்ம ஆன்மீக அறிவு சார் நமக்கு கொடுக்கறது வந்து அறிவு தானம், ஆன்மீக அறிவு தானம். இப்படி திருவள்ளுவர் ஔவையார் சொல்லிய மாதிரி மனிதரா பிறந்து மனிதரிடையே வாழ்ந்து மனித நிலையிலும் உயர்ந்து மகான்களாக திகழ்ந்தவர், மகான்களாக திறந்தவர் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்காங்க. அப்படி பிறந்த மகான்களை நம்ம என்ன சொல்லுவோம், மகா அவதாரம் அப்படிங்கலாம், பரமஹம்சர் அப்படின்னு சொல்லுவோம், மகரிஷி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் 203ஆம் ஆண்டு கிபி 203 1800 வருஷங்களுக்கு முன்னாடி நாகராஜ் என்ற பெயரோடு தமிழ்நாட்டில் அவதரித்து இமயமலையில் இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. மகா அவதார் பாபாஜி, அந்த மகா அவதார் பாபாஜி ஆதிசங்கரருக்கும் திசை கொடுத்திருக்கிறார். ஆதிசங்கரர் இருந்தது 8வது நூற்றாண்டு, ஆதிசங்கருக்கும் திசை கொடுத்திருக்கிற குறிப்புகள் இருக்கு. 15வது நூற்றாண்டுல வாழ்ந்த கபீருக்கும் திசை கொடுத்திருக்கிற குறிப்புகள் இருக்கு. இப்பவும் அவர் ஆரம்பிச்ச கிரியா யோகாங்கிற யோக முறைய அவர்கள் சீடர்கள் வழி வந்தவர்கள் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பரமஹம்சர், பரமஹம்சர் என்று அழைக்கப்படும் மகான்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், பரமஹம்ச யோகானந்தர் போன்றோர். இந்த மகாவதார் பாபாஜி பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த பாபாஜி கிரியா யோகா அந்த இயக்கத்தை நமக்கு கொண்டு வந்த சீடர்கள்ல அந்த வழியில வந்தவர் பரமஹம்ச யோகானந்தா. அவரும் விவேகானந்தர் மாதிரியே அமெரிக்கா போய் அங்கேயும் நிறைய சென்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு இந்த யோக முறையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
சுயசரிதை ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படிங்கிற புக்கும் அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்போ கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு ஸ்லைட்டாக டிவியேட் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகணும். இருக்கிறப்ப நிறைய சென்டர்ஸ் வச்சுருந்தாரு. மவுண்ட் வாஷிங்டன் அப்படிங்கிற ஊரில் ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு 1925 வருஷத்தில். அங்கே வந்து கிறிஸ்மஸ் டைமில், டிசம்பர் 24 25 கிறிஸ்மஸ் டைமில் அங்கே வந்து ஆன்மீக சொற்பொழிவு. அமெரிக்காவில் மெயினாக கிறிஸ்தவர்களுக்குன்னா கிறிஸ்டியானிட்டி பற்றி சொல்லிட்டு அப்புறம் நம்ம இது கிரியா யோகா பற்றியும் சொல்லிட்டு இருப்பார். அந்த மவுண்ட் வாஷிங்டன் சென்டரில் எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் டைம் சொல்லிட்டு கண்டினியூஸாக 10 வருஷம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நிறைய ஃபாலோயர்ஸ் சீடர்லாம் இருக்காங்க. அதில் டிக்கின்சன்ங்கிறவர் கண்டினியூஸாக ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. 10 வருஷம் முடிஞ்ச டயத்தில் இந்த பரமஹம்ச யோகானந்தாவுக்கு ஒரு அழைப்பு வருது. எங்கள் இந்தியாவிலேருந்து அவரோட குருநாதர் யுக்தேஸ்வர்கிட்டருந்து ஒரு அழைப்பு வருது. அழைப்பு எப்படின்னா டெலிஃபோன்லேயோ டெலிகிராம்லேயோ லெட்டர்லேயோ இல்லை, இவங்கெல்லாம் மகாநிலை இல்லையா, அவங்களுக்கு ஒரு தனி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கும். அங்கே அவங்க என்ன அலைகள் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதில் ஒரு அழைப்பு வருது. யோகானந்தா எதுக்கு அந்த அழைப்பு வருதுன்னு பார்க்குறாரு. அவர் வந்து அவருடைய இந்த உலக வாழ்க்கை முடிவடைய போது அதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்துடலாம் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இந்தியாவுக்கு போகிறாரு. இந்தியாவுக்கு போறாங்க. கல்கட்டா, கல்கட்டால வெஸ்ட் பெங்கால், பெங்கால்ல இருக்கிறாங்க. பாக்குறாரு யுக்தேஸ்வரரை பாக்குறாங்க. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் இறைவனடி சேர்ந்துடுறாரு. அவரோட ஆன்மீக வாரிசு இவர் பரமஹம்ச யோகானந்தனால செய்ய வேண்டிய கடமைகள், இறுதி கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அமெரிக்கா போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் 10 வருஷம் அங்க இருந்திருக்கிறாரு அமெரிக்கால. அதனால அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவேர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போகணும், பரிசு பொருள் வாங்கிட்டு போகணும்னு பார்த்து பார்த்து வாங்கி நல்லா பேக் பண்ணி நீட்டாக கிஃப்ட் பேக் எல்லாம் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. கரெக்டாக 1936 11வது வருஷம் கண்டினியூஸாக அந்த மவுண்ட் வாஷிங்டன் நடந்து அந்த டைமுக்கு அங்கேயும் போயிடுறாங்க. அங்கே அதே மாதிரி சொற்பொழிவு சத்சங்கம் எல்லாம் முடிஞ்சிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாருக்கும் பரிசு பொருட்களை கொடுப்பாங்களே, அது மாதிரி எல்லாருக்கும் அவர் வாங்கிட்டு வந்த ப்ரைஸஸ் பரிசு பொருள்கள் நினைவு பொருள்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. டிக்கின்சனும் வாங்கிக்கிறாரு. எல்லாரும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாரு டிக்கின்சன் ஒரு ஓரத்தில் மரத்தடியில் உட்காந்து ஒரு பிரமிப்போடு உட்காந்துருக்காரு. இவன் பேயறிஞ்ச மாதிரின்னு சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு பிரமிப்போடு உட்காந்துருக்காரு. இவர் அவர்கிட்ட போய் டிக்கின்சன்ட்ட போய் என்ன நான் வாங்கிட்டு வந்த பரிசு பொருள் நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு. அவரை பார்த்துட்டு 43 வருஷங்களா இந்த ஒன்று ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அந்த பரிசு பொருள் என்ன அப்படின்னா பரிசு பொருள் ஒரு சில்வர் பவுல், வெள்ளி குடுவை. 43 வருஷங்கள்ல இதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், யார் எனக்கு இது கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் தெரியாத மாதிரி கேட்கிறாரு என்ன நடந்ததுன்ட்டு. டிக்கின்சன் அவரோட கதையை சொல்றாரு. இன்னொரு ஃபிளாஷ்பேக், ஃபிளாஷ்பேக்ல இருக்கும் ஃபிளாஷ்பேக்குள்ள இன்னொரு ஃபிளாஷ்பேக். டிக்கின்சனுக்கு 5 வயது, சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அவரு அவர் அண்ணன் அவர் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாட்டுத்தனமா அவங்க அண்ணன் வந்து இவரை 5 வயசு டிக்கின்சனை குளத்துல தள்ளி விட்டுருவோம். குளத்துடைய ஆழம் 15 அடி, டிக்கின்சனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதவங்க தண்ணிக்குள்ள விழுந்தா அவங்களுக்கு 2 சான்ஸ் வரும், 2 தடவை மேலே வருவாங்க, அதுக்கப்புறம் உள்ள போனா திருப்பி வர முடியாது. யாராவது தண்ணிக்குள்ள போய் காப்பாத்தினாதான் உண்டு, இல்லாட்டா அவ்வளவுதான். இப்ப முதல் தடவை மேல வர்றாரு, வானத்துல இருந்து ஒரு பிரைட் லைட், ஒரு ஒளிக்கற்றை, பிரகாசமாக ஒரு ஒளிக்கட்டை வருது. ஒரு ஒரு பீஸ்ஃபுல், ஒரு அழகான ஒரு முகம் அவரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. 1 செகண்ட் தான், அடுத்த செகண்ட் மறுபடியும் முங்கிறாரு.
ரெண்டாவது தடவை மேலே வர்றாரு. அப்போ அங்கே கூட இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒரு மரக்கிளையை பெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அதை பிடிச்சிட்டு மேலே வந்துடுறாரு, அவரை ரெக்கவர் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. வருஷம் ஆயிடுச்சு டிக்கின்சனுக்கு, இப்போ 17 வயசு. அப்போ வந்து டிக்கின்சனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சிக்காகோ போகிறாங்க. இப்போ அமெரிக்காவில் தானே இருக்காங்க, சிக்காகோ போகிறாங்க. சிக்காகோவில் வந்து அப்போ இது ஒரு பெரிய பொருட்காட்சி நடந்துட்டு இருக்கு, இன்டர்நேஷனல் ஃபேர் நடந்துட்டு இருக்கு. அந்த பொருட்காட்சிக்கு போகிறாங்க. அது ஒரு ஷேர் பண்ணுங்க. போறாங்க, பெரிய பொருள் காட்சி பாத்தீங்களா. நம்ம ஊர்ல ஐலண்ட் கிரவுண்ட்ல நடக்கும், மதுரை தமுக்கம் மைதானம், நிறைய இடத்துல பொருள் காட்சி நடக்கும். அந்த மாதிரி பெரிய பொருள் காட்சி, இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச அளவுல ஒரு ஃபேர் நடக்குது. அங்க பார்க்க போறாங்க, போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு குளத்துல மூழ்கிறப்ப பார்த்தாங்க இல்லையா, அதே ஒளிக்கற்றை, அதே பிரைட் லைட் தெரியுது டிக்கின்சனுக்கு. இப்ப பாக்குறாரு அதே முகம், அன்னைக்கு வானத்துல தெரிஞ்ச அதே முகம் கொஞ்சம் முன்னால நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா அம்மா இவர் தான் அன்னைக்கு என்ன தண்ணியில இருந்து காப்பாத்தினவரு. வேகமா போறாங்க அவங்களை பாக்குறதுக்கு. அவர் பக்கத்துல போறதுக்குள்ள ஒரு பெரிய ஹால், ஒரு பெரிய அரங்கத்துக்குள்ள அவர் போயிடுறாரு, உள்ள போயிடுறாரு. இவங்களும் கொஞ்ச நேரத்துல அரங்கத்துக்குள்ள போயிடுறாங்க. அரங்கத்துக்குள்ளேயே பெரிய கூட்டம் அரங்கத்துக்குள்ள. எங்க இருக்கிறாரு அவர், எங்க இருக்கிறாருன்னு தேடுறாங்க. தேடுறப்ப அவர் பார்த்தவர் மேடையில் இருக்கிறாரு, பேச போறாரு. அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, யார் மேடையில் பேசிட்டு இருக்கிறாங்களே அவங்க யாரு? அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க, இவர் தான் இந்தியாவிலிருந்து வந்த விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர். இப்போ பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருக்கு, அதில் இவர் தான் டாப் மோஸ்ட் ஸ்பீக்கர், பெரிய ஞானி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பீச் முடிஞ்சு போச்சு. மேடையில இருந்து விவேகானந்தர் இறங்கி வரப்ப டிக்கின்சன் வந்து அவரை பார்க்க போறாரு. வேகமா போறாரு. சந்திப்பு டிக்கின்சனுக்கும் விவேகானந்தருக்கும். பக்கத்துல போறப்ப விவேகானந்தர் இவரை பார்த்து, இளைஞனே நான் என்ன, அவர் டிக்கின்சன் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவரு சொல்றாரு, இளைஞனே நான் உனது குரு இல்லை, உனது குரு இன்னொரு இடத்துல பிறந்திருக்கிறாரு, அவர் தான் உனக்கு குருவா வரப்போறாரு, அவர்தான் குரு என்ற அடையாளத்துக்கு உனக்கு ஒரு சில்வர் பவுல் கொடுப்பாரு. இந்த சில்வர் பவுல கொடுக்குறாரு, சில்வர் பவுல கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த சில்வர் பவுல உனக்கு நிறைய ஞானத்தை கொடுப்பாரு, உனக்கு எவ்வளவு ஞானம் வேணுமோ அவ்வளவு ஞானமும் அந்த சில்வர் பவுல கொடுத்தாரு. அதனாலதான் நீ தண்ணியில மூழ்கிறத நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு விவேகானந்தர். இது எப்படி இருக்கும்? இது சொன்னது 1893 பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் நடக்கிறப்ப செப்டம்பர் மாதம். அதே வருஷத்துல ஒரு 7-8 மாதம் முன்னாடி கல்கத்தாவில் அவதரிச்சிருக்காரு பரமஹம்ச யோகானந்தா. இவங்கெல்லாம் அவதாரங்கள், அதனாலதான் அவங்களுக்கு இது தெரியுது. நம்ம தற்செயலா சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து அவதாரங்கள். 43 ஆண்டுகளுக்கு பின்னால அன்னைக்கு பிறந்த குழந்தை டிக்கின்சனுக்கு உருவாக போறாரு, ஒரு சில்வர் பவுல் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்ற, நம்ம கோயின்சிடன்ஸ் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே கோயின்சிடன்ஸ் கிடையாது. எவ்ரி திங் ஹேஸ் அ பிளான் அண்ட் பர்பஸ். நம்ம சார் ஒருத்தர சொல்லியிருக்கிறாரு, எந்த நிகழ்ச்சியும் தற்செயலாக நடக்கிறது கிடையாது, ஒரு காரணத்துக்காகவே நடக்குது. ஒரு பெரிய திட்டத்துல ஒரு ஒரு நிகழ்வு. யார் வடிவமைத்த திட்டம், யார் அந்த, யாருக்கு தெரியும் அந்த நிகழ்வின் காரணம்? தெரியாது. அது வந்து இறைவனின் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு நாடகத்துல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அது யோகானந்தர் பார்த்தோம். பரமஹம்சர் யோகானந்தர் பிறந்ததுக்கு ஒரு 7 வருஷம் முன்னாடி வரைக்கும் வாழ்ந்தவர் வந்து பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்கத்தால பெங்கால்ல கதாதரர் என்ற பெயர், இயற்பெயரோட பிறந்தவர். அங்க தட்சிணேஸ்வர் காளி கோயில்ல இருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பரமஹம்சர்
அப்படின்னு பேர் ஏன் வைக்கிறாங்கன்னா, ஹம்ச அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல ஸ்வான், அன்னப்பறவை. அன்னப்பறவை தெரியும் நமக்கு, அன்னப்பறவையோட கேரக்டர் என்னன்னா, அது எது வேணுமோ அது மட்டும்தான் எடுக்கும், வேண்டாததை ஒதுக்கி விட்டு எது வேணுமோ அது மட்டும்தான் அது உட்கொள்ளும். பாலில் தண்ணி கலந்து கொடுத்தாலும் தண்ணியை ஒதுக்கிட்டு பால் மட்டும்தான் எடுக்கிற அளவுக்கு திறமை இருக்கு அன்னப்பறவை ஹம்சன். ஹம்சன்னாலே அப்படின்னா பரமஹம்சர் அப்படின்னா அதை விட ஹையர் லெவல். நம்ம வாழ்க்கை முறைக்கு எது வேண்டாமோ அதை சுத்தமாக ஒதுக்கிட்டு அவங்க வாழ்க்கை முறைக்கு எது தேவையோ அதை மட்டும் கடைபிடிக்கிறவங்க தான் பரமஹம்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள பிரைமரி பக்தர் வந்து விவேகானந்தர். ஒரு நாள் ராமகிருஷ்ணர் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. அவர் ஒரு கனவுலையோ இதுல ஒரு சீன் தெரியுது, இதுதான் அந்த சீன் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது. சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சப்த ரிஷிகள் ஆழ்ந்த தியானத்துல இருப்பாங்க. அங்க ஒரு சின்ன குழந்தை போகுது, ஒரு சப்த ரிஷி பக்கத்துல போய் அவர் தியானத்துல இருந்து எழுப்ப போகுது. எல்லாம் செய்து அந்த குழந்தை, அவரும் ரொம்ப நேரம் எந்திரிக்கல, ரொம்ப நேரம் கழிச்சு கண் விழித்து பார்க்கிறார் ஒரு அழகான ஒரு சின்ன குழந்தை. நார்மலா ரிஷிகள் முனிவர்கள்லாம் தவம் இருக்கிறப்ப யாராவது டிஸ்டர்ப் பண்ணா கோபம் வந்துடும், சாபம் கொடுத்துருவாங்க. இவர் அப்படிலாம் பார்க்கிறாரு அழகான குழந்தை, எதுக்காக வருதுன்னு அப்படின்னு அவருக்கு தெரியுது, எதுக்காக அந்த குழந்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, எதுக்கு கூப்பிட வருது அப்படின்னு தெரிஞ்சிடும். கண்ணு தெரிஞ்ச உடனே அவர் கண்ணு விழித்த உடனே குழந்தையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போயிடுச்சு. இவரும் கண்கள் அலையே, நீ முன்னாலே போ, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஃபிளாஷ்பேக் முடிஞ்சது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, அந்த ரிஷி, அந்த மிகப்பெரிய ரிஷி யாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம உலகத்துல விவேகானந்தரா பிறந்திருக்கிறார், அந்த ரிஷி தான் நம்ம விவேகானந்தரா பிறந்திருக்கிறார் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. இப்ப நமக்குலாம் ஒரு டவுட் வரும், அந்த ரிஷி வந்து விவேகானந்தர் அப்படின்னா அந்த குழந்தை யார்? அதுக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, அந்த ரிஷி என்ன சொன்னாரு அந்த குழந்தைகிட்ட, நீ முன்னால போ, நான் பின்னாடி வர்றேன். அதனால ரிஷி, அந்த குழந்தைய வந்து ரிஷிக்கு முன்னால வந்துருச்சு. அவர் தான் விவேகானந்தருக்கு 27 ஆண்டுகளுக்கு முன் இந்த உலகில் அவதரித்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறது. ரியல் லைஃப்ல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு, விவேகானந்தர் சிஷ்யர். ஆனா இறைவனின் இந்த டிராமால அப்படி ரிவர்ஸா இருக்கு. அதனால நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம உலகத்துல என்ன நடக்குது அது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப வந்து அப்ப வந்து இந்தியா வந்து அடிமையா இருந்தது, மேலை நாட்டு ஆதிக்கத்துல அடிமையா இருந்தது. அந்த நாட்டை எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து மறுபடியும் எழுப்பி சொந்த காலில் நிக்க வைக்கணும், நம் நாட்டு ஆன்மீக கலாச்சாரம், நம்ம ஆதிசங்கரர் புத்தர் அந்த மாதிரி ஆன்மீக கலாச்சாரம் இருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் பேக்ரவுண்டுக்கு போயிடுச்சு, நம்ம அடிமைகளா இருக்கோம். இதை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்க, மேலே கொண்டு வர்றதுக்கு இறைவன் வடிவமைத்த திட்டம், ஒரு பிளான், அந்த பிளான்ல ஒரு பாட்டு தான் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது, நான் விவேகானந்தர் கதையை பத்தி பார்க்கலாம். பெங்கால்ல கல்கட்டால ஒரு பெரிய பணக்கார குடும்பம், என்பவர் தெரிஞ்சார், எல்லா வசதியும் இருக்கு வீட்டில். அந்த துர்காசன தத்தா யாருன்னா, நம்ம விவேகானந்தருக்கு தந்தை வழிபாட்டனார் தாத்தா துர்காச்சரன் தத்தா. அவர் வந்து எவ்வளவு பணக்காரரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பக்தி, இறைவன் பக்தி, காசி விஸ்வநாதர் மேல ரொம்ப பக்தி, அபார பக்தி. 25 வயசு ஆறப்ப அப்பயே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு சின்ன குழந்தை, 1 வயசு கூட இல்லை, 1 வயசு கூட ஆகல, ஒரு மகன். அவர் காசி விஸ்வநாதர் சிவபக்தர்னால
விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் பெரியே வச்சிட்டாரு பையனுக்கு, விஸ்வநாத் தத்தா, 1 வயசு கூட இல்லை. அந்த சமயத்துல அவரு சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் துறவியா போறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் திறந்து வீட்டுல இருந்து போயிட்டாரு. எங்க போனாருன்னு யாருக்கு இல்லை, வீட்டுல இருந்து போயிட்டாங்க. 25 இயர்ஸ்ல இவர் பணக்கார குடும்பம்னால அவருடைய மனைவியும் குழந்தையும் அவங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க. அந்த விஸ்வநாத்துக்கு 5 வயசு ஆச்சு, கொஞ்சம் ஓரளவு விவரம் தெரிஞ்ச வயசு. அவங்க அம்மா வந்து, அவங்க அப்பா துறவி ஆகிட்டாங்க இல்லையா, துறவி ஆகி எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் துறவி ஆயிடுறாங்க, வீட்லயே இருக்கிறாங்க, பையனை மட்டும் பாத்துக்கிறாங்க. பையனுக்கு 5 வயசு ஆறப்ப காசி யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ட்ரெயின் சர்வீஸ்லாம் இல்லை நம்ம நாட்டில், ரயில் சேவையெல்லாம் இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது போனால் நடந்து போகணும், கொஞ்சம் தூரத்தில் போனால் மாட்டு வண்டி, குதிரை வண்டி எதுலையாவது போகணும். ரொம்ப தூரம் போனால் நீர் வழி, கடல் வழியாக போகலாம், இல்லை நதி வழியாக போகலாம். போட் சர்வீஸ்லாம் அப்போ நிறைய இருந்துருக்கு. நம்ம மெட்ராஸ்லேயே அந்த காலத்தில் பக்கிங்ஹாம் கெனாலில் போட் சர்வீஸில் வணிகம்லாம் நடந்துருக்கு. அந்த மாதிரி போட் சர்வீஸ், நிறைய போட் சர்வீஸ் இருக்குது, நிறைய பேர் போவாங்க காசி யாத்திரைக்கு. கல்கட்டாவிலேருந்து காசிக்கு ஒரு போட்டில், பெரிய போட்டில் நிறைய பேர் போகிறாங்க. அதில் இந்த விஸ்வநாத்தும் அவங்க அம்மா, 5 வயசு உள்ள விஸ்வநாத்தும் அவங்க அம்மாவும் போகிறாங்க. கல்கட்டாவிலேருந்து காசி வரைக்கும் 800 கிலோமீட்டர், ட்ராவல் டைம் வந்து 6 வாரம், 6 வீக்ஸ் போட்லேயே போயிட்டுருக்கு. போகிற வழியில் எங்கேயாவது ஊர் வந்து அங்கே நிற்கும், அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த ஊரில் இருக்கிறவங்களும் போட்டில் ஏறிக்கிறவங்க, காசி போகிறவங்க ஏறிக்கிறவங்க, அப்படி போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் காசி வந்துடும் அப்படிங்கிறப்ப ஒரு நிகழ்வு ஏற்படுது. விஸ்வநாதத்தா சின்ன குழந்தை தானே, ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காரு போட்டில், திடீர்னு தவறி கங்கைக்குள்ளே விழுந்துடுவாரு. அப்போல்லாம் ரிவர்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீறி பாய்ந்து போயிட்டு இருக்கோம், கங்கைக்குள்ளே விழுந்துடுறாரு. அதை பார்த்து அவங்க அம்மா 1 செகண்ட் கூட வெயிட் பண்ணல, டக்குன்னு குதிச்சிட்டாங்க பின்னாடி. குழந்தைய காப்பாற்றணும்ல, கங்கைக்குள்ளே குளிச்சு விஸ்வநாதத்தோட கையை டைட்டாக பிடிச்சிட்டாங்க, கட்டியாக கையை பிடிச்சிட்டாங்க காப்பாற்றணும். ஆனால் அவங்களுக்கும் நீச்சல் தெரியாது, ஆனால் பையனை காப்பாற்றணும்னு குதிச்சிட்டாங்க, பையன் கையை பிடிச்சிட்டாங்க. போட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்க சீறி பாஞ்சிட்டு இருக்க கங்கை, அதில் 2 பேரும் முங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணணும். அப்போ அந்த அம்மாவோட கூந்தல், நீளமான கூந்தல் மேலே தெரியுது. 2-3 பேர் குதிச்சாங்க, குதிச்சு அந்த கூந்தலை பிடிச்சி எப்படியோ எடுத்து காப்பாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காப்பாத்துறப்ப அவங்களுக்கு சுயநினைவு, பாதி சுயநினைவு இல்லை, தண்ணியில முங்கிருக்காங்க, பாதி சுயநினைவு இல்லை. இருந்தாலும் அந்த பிடிச்சபடி, பையனை பிடிச்சபடி விடலை, கை அப்படி இருந்து. இவங்களை காப்பாத்தினாலும் அந்த பையனும் விஸ்வநாத்தும் காப்பாற்றப்பட்டார். இப்ப நம்ம கதையில விஸ்வநாத் வந்து, இந்த விஸ்வநாத் மூலம்தான் விவேகானந்தர் இந்த உலகில் பிறக்க வேண்டும் என்பதுதான் நியதி, இயற்கை இறைவன் வடிவமைத்த திட்டம். அப்படி இருக்கிறப்ப எப்படி மூழ்க முடியும்? இதெல்லாம் இறைவனோட லீலைகள், விளையாட்டுகள், எதுக்கு என்ன நமக்கு தெரியாது. அப்படி போகுது, வந்தாங்க, காசிக்கு போனாங்க, வந்தாங்க. விஸ்வநாதத்தா ஸ்கூல் போற டைம் ஆயிடுச்சு, 6 வருஷத்துல, 6 வருஷத்துல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஸ்கூல்ல சேர்த்தாரு, படிச்சாரு. அவரும் அவர் தந்தை மாதிரியே வழக்கறிஞர் ஆறாரு. கல்யாண வயசுல கல்யாணம் ஆச்சு. புவனேஸ்வரி தேவி என்ற அம்மையாரும் கல்யாணம் ஆகுது. 2 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த நிலையில புவனேஸ்வரி அம்மையாருக்கு ஒரு ஆசை, இவனுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்ட்டு. காசியில இன்னொரு சிவன், வீரேஸ்வர் அப்படின்னு இன்னொரு சிவன் இருக்கிறாங்க. அவங்களை நோக்கி தவம் பண்றாங்க, பூஜைகள் பண்றாங்க, நிறைய பண்றாங்க. காசி வர இடத்துல இவங்க இருக்கிறது கல்கட்டா, ஆனால் அந்த சிவனை நோக்கி தவம் பண்றாங்க, நிறைய பண்றாங்க. ஜனவரி மாதம் 1893, ஜனவரி மாதம் நமக்கு பொங்கல்லாம் வருது இல்ல, ஜனவரி 14 அந்த டைத்துல வரும். அந்த வருஷத்துல 12ஆம் தேதி வருது. நார்த்ல வந்து அதை வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை திருவிழா, எல்லாம் கோலாகலமா கொண்டாட்டங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு மாதாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை. வீரேஸ்வர் சிவனை நோக்கி பூஜை பண்ணி பிறந்த குழந்தை இல்லையா, அதனால வீரேஸ்வர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப வங்காளம், வங்காளத்தை பெங்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னு சொல்லுவாங்க, வீரேஸ்வர் தீரேஸ்வர்னு அங்க சொல்லுவாங்க.
வீரேஸ்வர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சின்ன குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பேரா அப்படின்ற சுருக்கம் விலே. கணேஷ்ராம், சாரி டு டிஸ்டர்ப் யூ, உங்களுடைய ஸ்கிரீன் ஷேரிங் வரல, நீ நிறுத்திட்டீங்களா? ஓ தேவையில்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் நீங்க எனக்கு இன்னும் டவுட், நீங்க வெதர் யூ ஆர் அட்டெம்டிங் டு ஷேர் தி ஸ்கிரீன் ஆல்சோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கிரீன் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. வரலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, ஒன்றும் இது இல்லை. ஓகே சார், இந்த ஸ்கிரீன் வந்ததா? நீங்க இருக்கீங்க, நீங்க கிளியரா இருக்கீங்க. இல்ல இப்ப ஸ்கிரீன் ஷேரிங் வரலையா சார்? வரல, ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. வெரி பிகினிங் வந்துச்சு. ஐ தாட் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் தட். இல்ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. பரவாயில்ல, பட் நீ யூ கேன் கண்டினியூ தி லெக்சர் வித்அவுட் தி திங். சரி சார், ஓகே, யூ கே யூ கேரியர். ஓகே. ஸோ அந்த விலே, விலே வந்து சின்ன குழந்தை, அவர் படு சுட்டி. சின்ன குழந்தைன்னா சுட்டி, சுட்டின்னா சுட்டி, படு சுட்டி. சின்ன குழந்தை நார்மலா சேட்டை செய்வாங்க, இவர் படு சுட்டி. கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், வீடே ரெண்டாயிடும், அமர்க்களம் ஆயிரும், போர்க்களம் ஆயிரும். வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. இந்த அம்மாவாச்சு பிள்ளையாச்சு, நம்ம இந்த ஆட்டத்துக்கு வரலன்னு போயிடுவாங்க. அவ்வளோ அமளி, அமர்க்களம். அவங்க அம்மாவும் யோசிப்பாங்க, நம்ம சிவனை பார்த்தா வேண்டினோம், சிவன் ஒரு சிவகணத்தையே அனுப்பி வச்சுட்டாரு, ஒரு பூதகணத்தை, ஒரு பூதகணத்தை அனுப்பி வச்சுட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பாங்க. அப்போ என்னாச்சு, அங்கே ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க சொல்கிறாங்க, சிவன் சிவன் தானே, சிவனுக்கு கோபம் வந்தால் தாண்டவம் தான் ஆடுவார், சிவன் கூல் பண்ணுனா என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். பையன் விலே படுத்துறானா, ஒரு பக்கெட் ஒரு வாளி தண்ணி எடுத்து ஊத்து அப்படிங்கிறாங்க. இவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுவாங்க, விலே ரொம்ப படுத்துனாங்கன்னா தர தரம்னு கூப்பிட்டு போயிட்டு ஒரு வாளி தண்ணி, ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்திடுவாங்க, கூல் ஆயிடுவாரு விலே. இருந்து ராமாயணம், மகாபாரதம் லெட்டர்ஸ், பெங்காலி லெட்டர்ஸ், சமஸ்கிருதம் லெட்டர்ஸ், இங்கிலீஷ் ஏபிசிடி எல்லாத்தையும் அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்லாம் அத்துப்படி, ஒரு தடவை படித்தா, ஒரு தடவை கேட்டாலே எல்லாம் அவர் மனசில் பதிஞ்சிடும், ஆழமாக பதிஞ்சிடும். 6 வயசு ஆனவொடனே ஸ்கூலுக்கு போகிற டைம், ஸோ அஃபிஷியல் நேம் வைக்கிறாங்க, நரேந்திரநாத், நரேந்திரநாத் தத்தா அஃபிஷியல் நேம். ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூல்லையும் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க்கு. ஸ்கூல்லையும் அப்படி தியானம், அப்பப்போ தியானமும் பண்ணுவாங்க, பிள்ளைகளோட விளையாடவும் செய்வாங்க, அப்பப்போ மெடிடேஷன் தியானம் ஆழ்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே 17 வயசுல காலேஜுக்கு போகணும், கல்கட்டா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுறாரு, காலேஜுக்கு போறாரு, பிஏ கோர்ஸும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் மெடிடேஷன், இப்போ பெரிய பையன் ஆயாச்சு இல்லையா, மெடிடேஷனும் அந்த லெவலில், ஹையர் லெவல்லே போதும், ஒரு ரிஷி மாதிரியே மெடிடேஷன். அப்பப்போ ஆழ்ந்த தியானத்தில் ரொம்ப நேரம் இருப்பாங்க. அந்த ஊரில் எங்கேயாவது ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடந்தால் அங்கே போய் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஆன்மீக பெரியவர்கள், சுவாமிஜி அந்த மாதிரி பார்த்தா அவங்களை பேசுறத கேட்பாரு, கேட்டுட்டு அவங்ககிட்ட கேள்வியும் கேட்பாரு, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் இல்லைன்றவங்க, கொஞ்சம் பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஃபர்தர் ஏதாவது கேள்வி கேட்பாரு, அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம ஆளை விட்டா போதும் போயிடுவாங்க. அப்படி இருக்க ஒருத்தர் சொன்னாரு, நரேந்திரட்ட என்ன சொல்றாங்கன்னு, தட்சிணேஸ்வர் காளி கோயிலுக்கு போங்க, அங்க வந்து கடவுள் மேல பைத்தியமா இருக்கிறாரு ஒருத்தர், ராமகிருஷ்ணர் அப்படிங்கிறவர் கடவுள் மேல பைத்தியமாவே இருக்கிறாரு. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கதாதரர்ங்கிறவர் ராமகிருஷ்ணருங்கிற பேர் பேரை மாத்திக்கிட்டு காளி தட்சிணேஸ்வர் காளி கோயில அர்ச்சகரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவர் பயங்கர பய கடவுள் மேல பக்தி இருக்கிறதுனால, அபரீத பக்தி இருக்கிறனால அவரால் அந்த அர்ச்சகர் வேலையை சரியா பார்க்க முடியல. அதனால அவங்க அர்ச்சகர் வேலையில இருந்து எடுத்துட்டு, இருந்தாலும் அங்கேயே தங்கிக்கோங்க, கோயிலையே ஒரு இடத்துல தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோயில இருக்கிறாரு,
அவருக்கும் ஒரு 12-13 சீடர்கள் இருக்காங்க கோயில, அவரை போய் பாருங்க அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாங்க. இவரும் போறாரு அங்க. இது வந்து 1881 நவம்பர்ல போறாரு, ராமகிருஷ்ண பாக்குறாரு. அதான் ஃபர்ஸ்ட் சந்திப்பு ராமகிருஷ்ண பாக்குறாரு. ராமகிருஷ்ணர் இவர் நரேந்திரை பார்த்த உடனே, நம்ம யாராவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டையோ ரிலேட்டிவையோ பார்த்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி சந்தோஷத்துல நரேந்திரரை பார்த்துட்டு அவரை வரவேற்று ஸ்வீட்டு இனிப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க. நரேந்திரர் ஸ்வீட் சாப்பிடவா போனாரு, அவர்கிட்ட உடனே கேட்கிறாங்க, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, அது கேட்க தான் நான் வந்தேன். அவர் கொஞ்சம் கூட தயங்கல, ஓ பார்த்திருக்கிறேனே, உன்னை எப்படி பார்த்திருக்கிறேனோ, உன்னை எப்படி பார்க்கிறேனோ அதே அளவு கிளியாரிட்டி கிளியரா கடவுளையும் நான் பார்த்திருக்கேன், உன் கூட எப்படி பேசிட்டு இருக்கிறேனோ அதே அளவு கிளியரா கடவுள்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன், பேசிட்டு இருக்கேன் பேசிக்கோ அப்படின்னு சொல்றாரு. விவேகானந்தருக்கு ஆச்சரியம், நம்ப முடியல. எதையும் ஒருத்தர் யாராவது சொன்னா டக்குன்னு நம்பிட மாட்டாரு, திருப்பி திருப்பி வேற ஏதாவது கேள்வி கேட்பாரு. அப்படி 2-3 தடவை ராமகிருஷ்ண பார்த்து வராரு. அப்புறம் அவருக்கு தெரியுது, இவர் பொய் சொல்லலை, இவர் உண்மையிலேயே கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறவர் தான், கடவுளை உணர்ந்திருப்பார், பார்க்கலனாலும் கடவுளை உணர்ந்திருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவரே குருநாதரா ஏத்துக்கிறாரு. ராமகிருஷ்ணன் இவரோட நரேந்திரரோட தெய்வ பக்தி பார்த்து சீடரா ஏத்துக்கிறாரு. 14 பேர் இருக்காங்க அவர் சீடரா. அதுக்கப்புறம் அடுத்த 4 வருஷம், அடுத்த 5 ஆண்டுகள், 56 வரைக்கும் 5 ஆண்டுகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூடயே விவேகானந்தர் இருக்காரு. அவர் கூடயே அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, மதங்கள், இந்து மதத்தின் சிறப்பை பற்றி, சனாதன தர்மம், அத்வைத வேதாந்தம், அது மட்டும் இல்ல அடுத்த மதங்கள் வேறு மதங்களையும், கிறிஸ்தவ மதம், ஜெயின மதம், பார்சி, எல்லா மதத்தை பற்றியும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்படி போயிட்டு இருக்கப்ப 1886 இப்போ ராமகிருஷ்ணருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிருது. அவர் சீடர் இல்லை, பிரைம் சீடர் விவேகானந்தர் நரேந்திரர், நரேந்திரரை கூப்பிட்டு சொல்றாரு, என்னோட ஆன்மீக சக்திகள் எல்லாத்தையும் உனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாரிசுக்கு சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே, அது மாதிரி அவருக்கு உள்ள ஒரே சொத்து ஆன்மீக சொத்து, சொத்தை எல்லாத்தையும் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நீ வந்து உலக மக்கள், மெயினாக இந்திய மக்கள், இந்தியா வந்து எப்படி இருந்த இந்தியா ஒரு அவல நிலையில இருக்கு, இந்திய மக்களுக்கு அவங்கள் வாழ்க்கை தரத்தை ஏற்றுறதுக்கு நீ நீ வந்து ஹெல்ப் பண்ணணும், குறிப்பாக ஏழை எளியவங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் அவரும் மறைந்து போயிடறாங்க. 24 வயசு அப்ப நரேந்திரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 14 பேர் இருக்காங்க சிஷியர்கள், எல்லாமே ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான், அதை தவிர வேற யாரும் இல்லை இந்த மாதிரி நிலையில, இப்ப அவரும் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ராமகிருஷ்ணன் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அதை பத்தி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறவங்க, ரொம்ப நேரம் தியானத்துல இருப்பாங்க, கடவுளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, பஜனைகள் பாடுவாங்க. ராமகிருஷ்ணன் மற்ற மதத்தை பத்தி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் மற்ற மதத்தை பத்தி எல்லாம் ஆராய்ச்சியை பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு 1.5 வருஷம் போச்சு. அடுத்த 2 வருஷம் பெரும்பாலும் டிராவல் பயணம், இங்க ஒரே இடத்துல கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது வந்து மற்றவங்களை பாருங்கள், அவங்கள நிலையை உயர்வடைய செய்யுங்கள் என்று போடுவாங்க. காசிக்கு போவாரு, ரிஷிகேஷ் போவாரு, இமயமலை போவாரு, திருப்பி வருவாரு, தட்சிணேஸ்வர் கல்கட்டா வருவாரு, அந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படி ஆயிடுச்சு, மொத்தம் 4 வருஷம் அப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் அவர் நினைக்கிறாரு, நம்ம வந்து ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அவருடைய ஆணை ஏத்து இந்தியாவை பழைய நிலைக்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஒரே இடத்துல இருந்தா சுத்தாது, இந்தியா ஃபுல்லா சுத்தணும், சுத்தி பார்த்தாதான் இந்தியாவோட கண்டிஷன் மேல தெரியும், கண்டிஷன் தெரிஞ்சாதான் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வைராகியத்தோட ஒரு நாள் கிளம்புறாரு. 1890 ஜூலை மாதம் கல்கட்டாவை விட்டு கிளம்புறாரு. இப்போ அவர் கையில் ஒரு கையில் ஒரு கைத்தடி, ஒரு கமண்டலம், மாற்று உடை, கொஞ்சம் புக்ஸு, 2-3 புக்ஸு, அவ்வளோதான் அவரோட உடைமை.
திருப்பி வரமாட்டேன், எப்ப எது வரைக்கும் வரமாட்டேன், இந்தியாவை தூங்கிட்டு இருக்க இந்தியாவை எழுச்சி அடைய செய்த வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட கல்கட்டா விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப வந்து இவங்க சன்னியாசி இல்ல, ராமகிருஷ்ணர் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டாங்க அந்த சீடர்கள், சன்னியாசிகள். இப்போ சன்னியாசிகள்னா அவங்க இயற்பெயர் இருக்காது, வேற பெயர் மாத்திக்கிடுவாங்க. விவி திசானந்தர், முதல்ல விவி திசானந்தர் அப்படிங்கிற பேர்ல இருந்தார் கொஞ்ச நாள், அப்புறம் சச்சிதானந்தர் அந்த மாதிரி பேர்ல குத்த ஆரம்பிச்சார். நார்த்ல இமயமலை வரைக்கும் போறாங்க, வெஸ்ட்ல ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, சவுத்துல மைசூர், ஹைதராபாத், கொச்சின், மெட்ராஸ் அப்படின்னு சுத்திட்டு வந்து சேர்றாரு. கன்னியாகுமரி வரப்ப 1892 டிசம்பர் மாசம் கன்னியாகுமரி 2.5 வருஷம் சுத்திட்டு இருக்காரு. ஒரு நாடோடியா, ஒரு நாடோடியா துறவிதான், ஏழை துறை, கையில காசு இல்லை, கையில வந்து காசு இல்லை, ஒரு ஏழை துறவியா நாடோடி மாதிரி இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு. நடை, பெரும்பாலும் நடைப்பயணம், நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நாட்டுக்கு போனா அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்குவாரு, அவங்க கொஞ்ச தூரத்துக்கு சாரியட்ல எதுல போய் விடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நடைப்பயணம். அப்படி வந்து கன்னியாகுமரி வந்து சேர்ந்துடுறாரு. 2.5 வருஷம் ஊர் சுத்தினப்ப ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் குறிப்பிடத்தக்கவை, ரெண்டு என்னன்னா, ஒண்ணு ராஜஸ்தான்ல கேத்ரி அப்படிங்கிற இடத்துல அந்த மன்னர் கூட நட்பு நட்பு ஆறுது, அந்த மன்னரும் இவரோட ஃபாலோயர், இவரோட பக்தராயிறாரு. சில வாரங்கள், ஒரு 5-6 வாரங்கள் அங்க இருக்கிறாங்க ராஜஸ்தானை சுத்தி பாக்குறப்ப அந்த மன்னர் கூட இருந்துக்கிறாரு. அப்ப அந்த ராஜஸ்தான்ல, ராஜஸ்தான் நமக்கு தெரியும் ஒரு டெசர்ட் ஏரியா, அனல் காற்று, மண்ணு காற்று எல்லாம் வரும். அப்ப வந்து அந்த மன்னர் சொல்றாரு, நீங்க வந்து பாதுகாத்துக்கணும், ஒரு டர்பன், பெரிய டர்பன். ஸோ விவேகானந்தர்னா அடையாளம், நம்ம விவேகானந்தர் நினைச்சாலே தலையில ஒரு டர்பன். ஸோ அந்த டர்பன் போட ஆரம்பிச்சது ராஜஸ்தான்ல இருந்து, ராஜஸ்தான்ல கேட்ரி 1890s 1891s. இன்னொன்னு ராஜஸ்தானை விட்டு சவுத், இன்னும் ராஜஸ்தான் பக்கத்துல குஜராத், குஜராத்ல போறப்ப அப்பதான் அவருக்கு ஒரு நியூஸ் தெரியுது. இன்னும் ஒரு 2 வருஷத்துல அமெரிக்கால பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு ஒரு சர்வ சமய மகாநாடு நடக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. அப்புறம் குஜராத்லயே இருக்கிறப்ப அங்கேயே குஜராத்ல ஒரு பண்டிதர், பண்டிட் சங்கர் பாண்டுரங் அப்படிங்கிற ஒரு பண்டிதர், போர்பந்தர்ல அவரை மீட் பண்றாங்க. இவருடைய எண்ணங்கள்னு பாக்குறாரு அந்த பண்டிதர், இவருடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிறாரு. இவருடைய எண்ணங்கள் ஒரே குறிக்கோள், இந்தியாவை, பாரத நாட்டை எழுச்சி அடைச்சு செய்ய வேண்டும். சுவாமிஜியை பார்த்து சொல்றாரு, சுவாமிஜி இந்த நாட்டில் உங்களை பெருசா ஒன்றும் பண்ண முடியாது, இந்தியாவில் நீங்க எவ்வளவுதான் சுத்தினாலும், எவ்வளவு மன்னர்களை, எவ்வளவு மக்களை பார்த்தாலும், உங்களை புகழ்வாங்க, உங்களை கும்பிடுவாங்க, உங்கள் பக்தர்கள் ஆவாங்கள், ஆனால் உங்களுடைய சிந்தனைகளை செயலாக்குவதற்கு இந்தியாவில் யாரும் ஒரு பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போங்க, அமெரிக்கா மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போங்க, அங்கே வந்து நீங்கள் உங்கள் சொற்பொழிவுகள் பண்ணீங்கன்னா உங்கள் அருமையை பெருமையை அவங்களுக்கு தெரியும், அங்கே நீங்கள் இம்பார்ட்டன்ட், இப்போ அங்கே வந்து நீங்கள் பெரிய ஆளாயிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தா இங்கே இருக்கிறவங்க உங்களை வந்து மதிப்பாங்க, அப்படின்னா தான் மதிப்பாங்க. வெளியே அவங்க உங்களை அங்க பெரியாளாக இங்கே வந்தாதான் உங்களை மதிப்பாங்க, அது அது வரைக்கும் இங்கே இங்கே ஏற்பட மாட்டாங்க, அதனால நீங்கள் வெஸ்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாரு. அதே டைம் தான் அமெரிக்காவில் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் நடக்கிறது தெரியுது அவருக்கு. சரி அமெரிக்காவுக்கு போகணும், போகலாமா? அமெரிக்காவுக்கு போகிறது சாதாரண விஷயம், சாதாரண விஷயமா இல்லை. அதுவும் இவருக்கு ஒரு ஏழை நாடோடி துறவி, கையில காசு இல்லை, ஒன்று கையில பணமே இல்லை, காசுனா என்னன்னு இல்லை, இவருக்கு எப்படி அமெரிக்காவுக்கு போக முடியும்? சரி ஏதோ சொல்றாங்க நடக்கிற காரியத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி சுத்திட்டு கன்னியாகுமரிக்கு வந்துட்டாரு. கன்னியாகுமரியில நம்ம இந்திய தீபகத்தின் தென்கோடி, கன்னியாகுமரியில இருந்து பார்த்து எல்லாம் நினைச்சு பார்க்கறாரு, இந்தியா சுத்தி பார்த்து எல்லாம் நினைச்சு பார்க்கறாரு. எவ்வளவு அவல நிலை, எப்படி இருந்த இந்தியா, ஒரு அவல நிலையை போல ரொம்ப வருத்தப்படுறாரு, அளவும் செய்கிறாரு. என்ன பண்ணணும்? ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் ஆணையை கொடுத்துருக்கிறாரு, இந்தியாவை எழுச்சியை செய்ய வேண்டும், நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கப்ப இன்னும் சவுத்துல ரெண்டு பாறை தெரியுது கடலுக்கு நடுவில், அங்கே போய் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
போட் இருக்கு, அங்க போறதுக்கு போட் இருக்கு, ஆனா போட்ல போறதுக்கு காசு இல்லை. கேட்டு பாக்குறாங்க யாரும் அவரை போட்ல ஏத்தல. போட்டுனா மீனவர் போட்டு, போட் சர்வீஸ் இல்லை, மீனவர் போட்டு. அப்புறம் போயிட்டு நீந்தியே போறாரு, கடல்ல குதிச்சு நீந்தியே போயிட்டு அங்க போய் 3 நாள், டிசம்பர் 24 25 26, 3 நாள், 1892 1892 3 நாள். அங்க ஒண்ணும் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் இருக்காது. அதுதான் சவுத் கோடியில ஒண்ணு, அங்க வெறும் பாறை தான் இருக்கு, அங்க ஒண்ணுமே கிடையாது, வெறும் பாறை, கடலுக்கு நடுவில் வெறும் பாறை, தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. 3 நாள் தியானம் பண்றாரு. 3வது நாள் அவருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வருது. என்ன கிளாரிட்டி? அவருக்கு ஒரு டெசிஷன், நம்ம வந்து அமெரிக்கா போகணும். அதான் அவரோட நெக்ஸ்ட் குறிக்கோள் வந்து அமெரிக்காவுக்கு போகணும், அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் அவரோட அடுத்த குறிக்கோள். இதை என்ன பண்ணணும்? திருப்பி மறுபடியும் கடல்ல குதிச்சு நீந்தி கன்னியாகுமரிக்கு வந்துட்டாரு. மெட்ராஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, அறிஞர்கள், நல்ல பெரியவங்கள், மிகத்துல இருக்கிறவங்க, பணக்காரங்க மெட்ராஸ்ல இருக்காங்க. மெட்ராஸ்க்கு போய் நம்ம கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு கன்னியாகுமரியில நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 1 மந்த் போற வழியில தான் ராமநாதபுரத்துல இங்குள்ள மன்னரையும் பாக்குறாரு. அவரும் சொல்லுங்க சாமி, நீங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சரி நானும் கேட்கறேன், தேவைப்படுறோம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மெட்ராஸ் நோக்கி போயிட்டு இருக்காரு. மெட்ராஸ் போயிடுறாரு, அங்க கொஞ்சம் பேர்ட்ட அறிமுகம் ஆயிக்கிறாரு. அவரோட அவங்களுக்கும் இவரை தெரியுது, நிறைய இடத்துல சுத்தி இருக்காரு இல்லையா, இவரை பத்தி ஓரளவு தெரியுது. இவரும் அங்க நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் தெரிஞ்சு இவர் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் கோரிக்கையும் வைக்கிறாரு, என்னை ஹெல்ப் பண்ணுங்க, நான் அமெரிக்கா போகணும் அப்படின்ட்டு. அலசிங்க பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வர்றாரு. அவரும் கொஞ்சம் பேர் சேர்ந்து இவருக்கு வந்து டொனேஷன், இவர் அமெரிக்கா சுவாமிஜி அமெரிக்கா போகணுங்கிறதுக்கு பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா சுற்றுறப்ப நிறைய மன்னர்கள் கூட பார்த்துருக்காங்களே, அந்த மன்னர்களையும் போய் கேட்குறாங்க. மைசூர் மகாராஜாட்ட போகிறாங்க, ஹைதராபாத் திவான்கிட்ட போகிறாங்க, ராமநாதபுரம் முன்னாட்ட போகிறாங்க. நிறைய பணம் கலெக்ட் ஆயிடுச்சு. மார்ச் ஏப்ரல் 2 மாதம் ஃபுல்லாக இந்த வேலை தான், பணம் கலெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன, பணம் கலெக்ட் ஆயிடுச்சு, அடுத்து வந்து ட்ராவல் பிளான், பயண ஏற்பாடுகள் பண்ணணும். கப்பல் தான் அப்போ ஃப்ளைட்டு, இதை கப்பல் இருக்கு, கப்பல் மே மாதத்துக்குள்ளே கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள், ஒரு கேத்ரியில இருந்தார்ல ராஜஸ்தான்ல, அந்த மன்னருடைய செக்ரட்டரி ராஜ்மோகன்ங்கிற ஒரு செக்ரட்டரி, சுவாமிஜி வந்து மெட்ராஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு மெட்ராஸ் வந்து விசாரிச்சு எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு இவர்கிட்டயே வந்துட்டு எங்க மன்னர் கேத்ரி மன்னர் உங்களை பார்க்கணுங்கிறாரு, நீங்க அவசியம் வரணும் அப்படின்றாரு. இவர் சொல்ல, நான் அடுத்த மாசம் அமெரிக்கா போகணும், இப்ப எப்படி நான் ராஜஸ்தான், இப்ப மெட்ராஸ்ல இருக்கேன், எப்படி ராஜஸ்தான் வர முடியும், இன்னொரு நாள் வர்றேன் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை சுவாமிஜி, உங்களை கண்டிப்பாக வர சொன்னாரு. நீங்கள் 2 வருஷம் முன்னாடி கேத்ரியில் இருந்தப்ப அவர் கூட 5-6 வாரம் தங்கியிருந்தேங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு கவலைப்பட்டிருந்தாரு, நீங்கள் ஆசீர்வதிச்சேங்க. உங்கள் ஆசீர்வாதத்தினால இப்போ 2 வருஷம் கழிச்சு இப்போ அவருக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அந்த கொண்டாடத்தில் இருக்கிறத உங்களை ஒரு நாளாவது நீங்கள் அவர் பார்த்துட்டு போகணும் வாங்க அப்படின்றாரு. இவர் மறக்க முடியவில்லை, என்ன பண்ணுறது, சரி போகலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ராஜஸ்தானுக்கு அவரோட கிளம்புறாரு. இங்க பணம் கலெக்ட் பண்ணவங்களும் அவங்ககிட்ட, சரி சுவாமிஜி நீங்க போயிட்டு வாங்கன்னு கலெக்ட் பண்ண பணத்தை அவர்கிட்ட கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க, அங்கிருந்தே கூட நீங்க போகலாம், அமெரிக்கா போற எங்க இருந்து வேணா போகலாம், அங்கிருந்து கூட போகலாம், நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. இவர் போறாரு, அந்த கேத்ரி மன்னர்கிட்ட போறாரு, 2-3 நாள் இங்க தங்கிருக்காரு. தங்கிட்டு அவர்கிட்டயும் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு பிளான், அமெரிக்கா போகணும் பிளான். அவரும் ஓகே சந்தோஷமா, ஓகே சுவாமி உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நானே பண்றேன், உங்களுக்கு அமெரிக்கா போற வரைக்கும் ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் செக்ரட்டரி நிறைய பணம் கொடுத்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருந்து பாம்பே வரைக்கும் ட்ரெயின்ல, இப்போ ட்ரெயின் வந்துருச்சு, ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு கூடவே அவரையும் அனுப்பிட்டாரு. அவர் பர்சனல் செக்ரட்டரி ராமன் கூடவே போங்க. பாம்பேல மே 31 ஒரு கப்பல் போகுது கனடாக்கு, கனடா வான்கூவர் வரைக்கும் ஒரு கப்பல் போகுது. அந்த கப்பல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டோம். அவருக்கு என்னென்ன பொருட்கள், பயணத்துக்கு தேவையான பொருட்கள், அமெரிக்கால கொஞ்ச நாள் இருக்க போறாங்க இல்லையா, அங்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடு, அவரை நல்லபடியா வழி அனுப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவரும் இவரை கூப்பிட்டு போறாரு கப்பல், மே 31
கப்பல்ல எல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து கப்பல்ல ஏற்றி விட்டுறாரு. நம்ம மெட்ராஸ்ல அலசிங்க பெருமாள் ஹெல்ப் பண்ணாங்களே, அவரும் வழி அனுப்ப வந்துடுறாங்க. அலசிங்க பெருமாளும் அந்த கேத்ரி நாட்டு மன்னர் ரெண்டு பேரும் எங்களை வழி அனுப்புறாங்க. ஏழை துறவியா, ஒரு ஏழை துறவியா இருந்த இன்னொன்று மெயின், அப்போதான் அவர் கேத்ரி நாட்டு மன்னர் வந்து இவர்கிட்ட இந்த சுவாமிஜிட்ட சொல்ல, சுவாமி உங்கள் நேம் வந்து நீங்கள் சச்சிதானந்தர் இன்னும் ஒரு நேம் இருக்கு, நீங்கள் விவேகானந்தர் அப்படிங்கிற நேமை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேத்ரி நாட்டு மன்னருடைய ஒரு ரொம்ப நட்பு இருந்தனால அன்னைக்கு இருந்து அமெரிக்கா கிளம்புற கொஞ்ச நாள் முன்னாடி இருந்து அவர் பேரை விவேகானந்தர் என்று மாற்றிக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் அந்த பேர் தான், அதுக்கப்புறம் எப்பயும் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு ஏழை துறவியை உலக நாயகனாக மாற்றிய பயணம் பாம்பேலிருந்து மே 31 1893 தொடங்கியது. ஒரு 55 days கப்பல் கொலம்போ, மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பான் இந்த மாதிரி போய் வேங்கோவர், கனடா வேங்கோவரில் போய் சேர்ந்துருந்து ஜூலை 25 அங்கே போய் சேர்றாரு. அண்ட் அங்கேருந்து சிக்காகோவுக்கு வந்து ட்ரெயின், 3 ட்ரெயின் சிக்காகோவுக்கும் போயிடுறாரு. சிக்காகோவுக்கு போயிட்டு இப்போ வந்து அவர் எதுக்கு வந்தார், சிக்காகோவில் அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அது என்ன ஈவெண்ட்டுன்னு பார்ப்போம். அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சு 400 400 முடிஞ்சதுனால ஒரு கொண்டாட்டம், பெரிய கொண்டாட்டம், உலக அளவில் பெரிய ஃபேர், வேர்ல்டு ஃபேர், சர்வதேச மகாநாடு, வேர்ல்டு ஃபேர், பொருட்காட்சி, பெரிய அரங்கங்கள், அதில் ஒரு பாட்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் வந்து அந்த வேர்ல்டு ஃபேர்ல ஒரு பங்கு, ஒரு பாட்டு, இதுவே ஒரு பெரிய அரங்கம், அதை விட பெரியது அந்த வேர்ல்டு ஃபேர். பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் வந்து போகிறாங்க, அங்கே ஆர்கனைசர்ஸ்ட போகிறாங்க, இங்கே போனதான் தெரியுது. பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் வந்து நீ அப்போ ஜூலை எண்டில் இருக்கிறாங்க, செப்டம்பர் மந்தில் தான் மிடில் தான் ஆரம்பிக்க போகுது, இன்னும் 40 இருக்கு. ஒரு பெரிய அதிர்ச்சி சுவாமிஜிக்கு, 40 இருக்கு. இன்னொன்று சொல்கிறாங்க, அங்கே அட்டன் பண்ணணும் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸை நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே பண்ணியிருக்கணும், நீங்கள் அதுவும் பண்ணலை இல்லையா? எந்த அமைப்பு, எந்த ஒரு மத அமைப்பு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எதாவது இருக்கா? அதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. பெரிய அதிர்ச்சி. ஜூலை எண்ட்ல இருந்து செப்டம்பர் மிடில் வரைக்கும் 40 பல சோதனைகள், இன்னல்கள், ஒன்றும் தெரியாத இடம் அமெரிக்கா, வந்து தெரியாத இடம், நாகரிகம் டோட்டலி சேஞ்ச், முற்றிலும் மாறுபட்ட நாகரிகம். இன்னொன்று இந்தியாவில் சுற்றுற வரைக்கும் ஃப்ரீ மேம், ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு கமண்டலம், கைத்தடி, ட்ரெஸ், அவ்வளோதான். இங்கே அமெரிக்காவில் வந்து அவர் ட்ரங்க் பெட்டி நிறைய ட்ரெஸ்ஸு, பையனுக்கு தேவையான பொருட்கள், அது ஒன்றும் இல்லைன்னா கை நிறைய பணம், இதை வந்து அவர் மேனேஜ் பண்ணவே தெரியல. இது ஒரு பெரிய இதை கவனிச்சுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு பணத்தை எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும், இது ஒரு பெரிய பாரமாகவே இருந்தது அவருக்கு. அவர் பணத்தை ஹேண்டில் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ணவும் தெரியாது, அதோட மதிப்பும் தெரியாது. இந்த நிலையில் அமெரிக்காவில் நிறைய பேர் அவரை ஏமாத்தியும் செஞ்சுட்டாங்க, ஏமாத்தி கொஞ்ச நாளில் பணம் எல்லாம் காலியாயிருது, மறுபடியும் பழைய நிலை. பழைய நிலைன்னா எவ்வளோ, 7 பிச்சை எடுக்கிற நிலை கூட வந்துட்டார், பிச்சை எடுக்கவும் செஞ்சார், வீடு வீட்டு தட்டி சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காரு, அந்த நிலைக்கும் வந்துட்டார் அமெரிக்காவில். இந்தியாவில் கொடுக்குற மாதிரி அமெரிக்காவில் பிச்சை போடுவாங்களா? இல்லை, பெரிய கஷ்டம். 40 இப்போ நம்ம திட்டம் என்ன, இறைவனோட திட்டம் என்ன, அந்த உலக அரங்கத்திலே விவேகானந்தர் என்கிற இந்திய ஞானி ஒரு சாதனையாளர், உலகத்தையே உடுக்கிய சாதனையாளர்கள் வேண்டும், அதான பிளான், இறைவனோட பிளான். அப்படி இருக்கிறப்ப இத்தனை இன்னல்கள், சோதனைகள், அதெல்லாம் என் மாத்திரம், எல்லா தடங்களும் ஒவ்வொன்றா கிளியர் ஆயிடுச்சு, எல்லா தடங்களும் ஒவ்வொன்றா கிளியர் ஆயிடுச்சு. பார்ட்டிசிபேட் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, செப்டம்பர் 11 வந்துச்சு, இந்த பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்ல பேரும் இருக்கு, அரங்கத்துகளும், அது பெரிய அரங்கம், ஹால் ஆஃப் கொலம்பஸ் அப்படின்னு, இதுக்காக பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜனுக்காக செய்யப்பட்ட ஒரு அரங்கம், 4000 பேர் உட்கார அளவுக்கு ஒரு பெரிய ஹால். ஸ்டேஜில் பார்ட்டிசிபென்ட்ஸ் 60-70 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ். இனாகுரல் செஷன் 11 இனாகுரல் செஷன், இனாகுரல் செஷனில் எல்லாரையும் அறிமுகம், ஹால் யார் யார் பேச போகிறாங்களோ அவங்களே அறிமுகப்படுத்துகிற இனாகுரல் செஷன், 60-70 பேர் இருக்காங்க.
இந்தியால இருந்து கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, இந்தியால இருந்து ஒரு 5 பேர், இவரோட சேர்த்து ஒரு 6 பேர் இருக்காங்க. நம்ம மெட்ராஸ் அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டில இருந்தும் போயிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார், அவர் கூட சக்கரவர்த்திங்கிறவர், மெட்ராஸ் அடையார்ல இருந்து தியோசாபிக்கல் சொசைட்டி ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருப்பாங்க. அரங்கத்தில் விவேகானந்தர் அங்கே இருக்கிறாங்க, பார்க்குறாரு. 4000 பேர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது, இந்தியாலேயும் பேசுனது கிடையாது, இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய கூட்டம். இன்னொன்று, வந்தவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க என்ன பேசணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் ஒன்றுமே இல்லை, நேராக வந்துட்டார். நேராக வந்து இந்தியாவிலேருந்து எதுவுமே பிளான் பண்ணல, எல்லாம் தெய்வீக செயலால் நடந்துட்டு இருக்கு, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, வந்துட்டாரு, உட்காந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு பயம், மனசுக்குள்ள ஒரு பயம், இவ்வளோ பெரிய அரங்கத்தில் நம்ம பேசுவோம், முட்டாள்தனமா நம்ம இங்கே வந்துட்டோமா அப்படின்னு கூட நினைக்கிறாரு. இந்தியாவில் அவங்க சொல்றாங்க, எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி நம்மளும் வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆர்கனைசர்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் போடுறேன், நான் கடைசியா பேசுறேன், முதல்ல பேசல, கடைசியா பேசுறேன் அப்படின்னு. காலையில இருந்து ஆரம்பிக்குது, எல்லாரும் பேசுறாங்க, ஷார்ட் எல்லாம் பிரீஃப் டாக் தான், எல்லாரும் ஒன்லி இன்ட்ரடக்ஷன் செஷன். ஃபர்ஸ்ட் டே 17 நாள் நடக்குது இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன்ஸ், 17 நாள் ஃபர்ஸ்ட் டே எல்லாம். கடைசியில ஈவினிங் ஆயிடுச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விவேகானந்தர் இந்தியால இருந்து வந்துட்டு விவேகானந்தர் பேச போறாரு, இப்போ வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். இப்போ எழுந்திருக்கிறாரு, இன்னும் பயம் விடலை, என்ன பேசணும்னு ஒன்றும் ப்ரிப்பேரும் பண்ணல, கையில் எதுவும் பேப்பர் இல்லை. கலைமகள் சரஸ்வதியை மனசுக்குள்ள வணங்கி ஆரம்பிக்கிறாரு. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு அந்த அரங்கத்தை. அது வரைக்கும் சல சலன்னு பேசிட்டு இருந்த அரங்கம் இது சொன்ன உடனே 2 நிமிஷம் ஒரே கைத்தட்டல், ஒரே ஆரவாரம், 2 மினிட்ஸ், அடுத்து இவர் பேசுறதுக்கு கூட விடல, 2 மினிட்ஸ். காலையில இருந்து எல்லாரும் பேசினாங்க, ஃபார்மலா அட்ரஸ் பண்ணாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பிளஸ் இன்னொன்னு, அவங்களோட மதம், அதை பத்தி அவங்களோட மதம் எவ்வளவு முக்கியமானது அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அப்படி இல்லை, இவர் அவங்களை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட்டோட கூப்பிட்டுருக்காரு. இன்னொன்று சொல்றாரு, நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்துட்டு இந்து மதத்தை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கிறேன், இந்து மதம் வந்து எல்லா மதத்துக்கும் தாய் மாதிரி, தாய்னா எல்லாரையும் ஏற்றுக்கொள்வாங்க, எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுது இந்து மதம், எந்த மதம் சிறுசு பெருசுன்னு கிடையாது, எல்லா மதங்களையும் இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு நதி வேற வேற இடத்துல இருந்து போனாலும் கடைசியில் போய் சங்கம் ஆடுறது கடல், அந்த மாதிரி எல்லா மதங்களும் கடைசியில் போய் சேர்றது வந்து இறை அருள், இறைவன், அந்த மாதிரி ஒன்றுதான் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தர்மத்தை, இந்து மத தர்மத்தை, சனாதன தர்மம், வேதார்த்தம், அத்வைத்தம், எல்லா இதை பற்றி தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் முடிச்சுடுவார். அன்னைக்கு பேசின எல்லாருலேயும் அவர் தான் டாப் மோஸ்ட், ஓவர் நைட் ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல, அது வரைக்கும் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க இவ்வளோ வந்து இவரை என்ன எப்படி இல்லை நிறைய தான் பேசியிருக்காங்க. பக்கிரி, பக்கீர், இந்தியாவிலேருந்து வந்த பக்கிரி, பிச்சைக்காரன் அப்படி எல்லாம் பேசினவங்க. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் வந்து அங்கே இருக்கு பேசினவங்க வந்தவங்க எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாத்தையும் டாப் மோஸ்ட் ஹீரோ ஆகிட்டாரு, இந்தியா அமெரிக்காவில் போய் ஹீரோ ஆகிட்டாரு. அடுத்த 4 இயர்ஸ் அமெரிக்காவில், இங்கிலாண்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டுருக்காரு. அப்போ தான் அயர்லாண்டில் வந்து மார்கரெட் நோபல்ங்கிற அம்மையார் இவர் கூட சேர்ந்துடுறாரு, சிஸ்டர் நிவேதித்தான் இவரோட சிஷ்யா பின்னாடி வராங்க. இது ஒருத்தரை அப்படி 4 வருஷம் அமெரிக்காவில் இங்கிலாண்டில் மேல்நாட்டில் இருந்த போதும் அவர் எண்ணங்கள் எல்லாம், அவர் சிந்தனைகள் எல்லாம் இந்தியாவில் தான் இருந்தது, இந்தியாவை எப்படி மேலே கொண்டு வரணும். இந்தியாவுக்கு வர 4 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வர்றாரு, 1897 இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் லட்சியம் வந்து இப்போ 3/4 வாசி முடிஞ்சு போச்சு, இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாரு, இப்போ இந்தியாவுக்கு வந்து அவரோட லட்சியத்தை தொடரும், இந்தியாவுக்கு வந்துட்டார், கடல் வழியாக வராங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனது பாம்பன், ராமநாதபுரம், பாம்பன் அங்கே இறங்கி இந்தியாவில் லேண்ட் ஆறாரு. இந்த மன்னன் ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் வரவேற்கிறாரு, குதிரை சாரியட்டில் அவரை வரவேற்க போகிறாங்க. சுவாமிஜியார் காலில் விழுந்து குதிரைகள்லாம் விலக்கி விட்டு சாரியட்டை அவரே எழுத்துட்டு போறாங்க, போயிட்டு
இவர் வந்து அங்கேயும் எல்லாம் பேசுறாங்க. இந்தியா வந்து அவர் சொல்வாரு, எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான், அவங்க மேல்நாட்டுல வந்து அமெரிக்கா 400 வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு, நம்ம இந்தியா 1000கணக்கான வருஷம் முன்னாடி உள்ள இந்தியா இப்படியா இருக்கணும், எப்படி இருக்க வேண்டிய இந்தியா, என்ன வளம் இல்லை நமக்கிட்ட, ஏன் அடுத்தவங்க அயல் நாட்டுவங்ககிட்ட அடிமையா இருக்கணும், எழுச்சி அடைய செய்வீங்கள் அப்படின்னு தான் எல்லாரையும் இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் இந்த அட்ரஸ் தான், எல்லாரையும் எழுச்சி அடைய செய்யுங்கள். இன்னொன்று சொல்றாரு, 50 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் இன்னும் 50 வருஷம் எடுத்துக்கோங்க, இந்தியாவை நீங்க பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவுக்கு வந்த திரும்பி வந்த வருஷம் 1897. இந்த அறைகோள் விடுக்கிறாரு, 50 வருஷம் எடுத்துக்கோங்க. 50 வருஷம் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1947, கரெக்டா 50 இயர்ஸ். இத தெரிஞ்சு சொன்னாரா இல்ல கேஷுவலா சொன்னாரா, தற்செயலா சொன்னாரா? என்ன பொறுத்தவரை அது வந்து தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கணும். இன்னொன்னு, மேல் நாட்டுல அவர் ஆன்மீக, நம்ம இந்தியா ஆன்மீக வளர்ச்சி அடைந்த நாடு, ஆன்மீகம் ஆனா இப்ப அடிமை மாதிரி இருக்கு. மேல் நாட்டுல அறிவியல் வளர்ச்சி, இப்போ இங்க உள்ள அந்த அறிவியல் வளர்ச்சியும் இந்தியாவுக்கு வந்தாதான் இந்தியாவும் முன்னேறும். அறிவியல் வளர்ச்சி கொண்டு வரணும்னா என்ன, இளைஞர்கள் இளைய சமுதாயத்தினரை எழுச்சி கொள்ள வேண்டும் அப்படின்னு சார். இப்போ இளைய சமுதாயத்தை அவரோட குறிக்கோள் எல்லாம், அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் இளைய சமுதாயம், இந்தியாவை எழுச்சி அடைய செய்ய வேண்டும். ஒரு ஃபேமஸ் கோட் அவர் சொன்னது இருக்கலையே, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் இன் த கோல் இஸ் ரீச், எழுந்திருங்கள் விழித்திருங்கள், உங்கள் குறிக்கோளை அடையும் வரை ஓயாது உழைத்து கொண்டே இருங்கள், எழுமின் விழுமின் உழைமின், இதுதான் அவரோட ஃபேமஸ் கோட். இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இளைய சமுதாயத்தினர். அப்படி 39 வயசு முடிஞ்சு 40வது, அவருக்கு 39 வயசு முடிஞ்சு 40வது வயது போயிட்டு இருக்கு. அவதார நோக்கம், அவரோட அவதார நோக்கம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. எழுச்சி அடைய செய்ய வேண்டும், யாரை வச்சு எழுச்சி அடைய செய்யணும், அவங்களை தூண்டி விட்டாச்சு, அவங்களை ஊக்கப்படுத்தி விட்டாச்சு, நம்ம அவதார நோக்கம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவரு வந்து உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டாரு. எழுச்சி அடைய வைக்க வேண்டும் அப்படின்னு இந்தியாவில் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், இந்தியாவில் அவரால் ஒன்றும் செய்ய முடியல, சிந்தனைகள் செயல்படுத்துறதுக்கு இந்தியாவில் முடியல. ஆனால் அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவரை சிந்தனைகள் செயலாக்க முடிஞ்சது, அமெரிக்காவில் தான். அதனால என்னவோ அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திரம் அடைந்த நாள் வந்து ஜூலை 4. அந்த ஜூலை 4 ஜூலை 4, 1902 அன்னைக்கு தான் அவர் இந்த உலகத்தை விட்டு கிளம்புவோம். இதுவும் ஒரு தற்செயலாக நடந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிற முடியாது, எல்லாமே ஒரு பிளான், ஒரு பர்பஸோட தான் போயிட்டு இருக்கு. ஒரு கடைசி மூச்சு வரைக்கும் அவரது சிந்தனை எல்லாம் என்னன்னா, இளைய சமுதாயத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், இளைய சமுதாயத்தை ஊக்கப்படுத்தினால்தான் நம் நாட்டின் எதிர்காலம்னா இளைய சமுதாயத்தினுக்கு தான் இருக்கு. ஒளி இழந்த நாட்டை ஒளிரச் செய்வது இளைய சமுதாயத்தின் அவர்களால் தான் முடியும். கலை இழந்த நாட்டை பழையபடி களையை கட்டி பறக்க செய்வதும் இளைய சமுதாயத்தினர் கையில தான் இருக்குது. இந்த எண்ணங்கள் தான் விவேகானந்தர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இதே தான் நம்ம பாரதியார் அப்புறம் பின்னால மகாகவி பாரதியார் சுதந்திர போராட்ட காலத்துல இந்த விவேகானந்தருடைய சிந்தனை தான் பாடியிருக்கிறாரு. களை இழந்த நாட்டிலே முன்போலே களை சிறக்க வந்தனை வா வா வா, ஒளி இழந்த நாட்டிலே நின்றேறும் உதய ஞாயிறப்பவே வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா 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 என்று அருமையாக பாடியிருக்கிறார் பாரதியார். இன்னைக்கு விவேகானந்தரை பத்தி சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த செல்வநாயகம் சார் அவர்களுக்கும், பொறுமையாக உள்ள நேரம் கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கணேஷாம் அவர்களே. ஒரு பெரிய சகாப்தம் சரித்திரம் விவேகானந்தர். அதில் எதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்வீர்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கோம்.
நல்ல சில கருத்துக்களை செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதுவும் கடைசியாக நீங்கள் சொன்னது, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கோயின்சிடென்ஸா இல்லை, அது அது ஒரு இறை நிகழ்வுகளாக நடந்ததாங்கிறதுல அந்த தேதி மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கின்றன. இன்னும் அது இயற்கையாக நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன அவர் ஹி வாஸ் டெல்லிங் தட் ஹி வுட் நாட், கொஞ்சம் பேச விரும்ப அந்த சமயத்துல மட்டும் ஆடியோ ஆன் பண்ணீங்க, மியூட் பண்ணீங்க. ரவிக்குமார் அவர்களை கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. நன்றி. அவர் தன்னுடைய 40th வயதை அடைய மாட்டேன், ஐ வில் நாட் லிவ் ஃபார் 40 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 39th இயர்ல ஹி ஹட் பாஸ்ட் அவே. ஹிஸ் டெத் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிசர்ச் டே, இஸ் எஸ்பெஷலி ஹிஸ் லாஸ்ட் டே. வழக்க மாதிரி அவர் வந்து 3 மணி நேரம் காலையில் எழுந்து மெடிடேஷன் பண்ணியிருக்கிறாரு. அனதர் 3 hours ஹி ஹட் ஸ்பெண்ட் ஆன் டீச்சிங் கிராமர் கிராமர் கரெக்ட் கிராமர் சான்ஸ்கிரிட் அண்ட் சுக்லபட்ச யஜுர்வேதம் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் தென் ஹி சேஸ் ஈவினிங் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஹி சிட்ஸ் அண்ட் தென் ஹி டைஸ். என்ன மாதிரி டெத் அது எல்லாமே வந்து யோகக்கலை பயிற்சி செய்கிறவனுக்கு தான் தெரியும். அந்த ஹிஸ் பினக்கல் ஆஃப் த லெவல் அட் வேர் ஹி வாஸ் லிவிங் அட் தட் டைம். ரொம்ப சிறப்பான ஒரு இதுதான். நீங்கள் முழுசா சொல்லிருந்தா கூட எங்களுக்கு திருப்தியா தான் இருந்திருக்கும். நல்ல இன்டெப்த் சொன்னீங்க, நல்ல அப்படியே கண்ணு முன்னாலே இருக்கிற மாதிரி சொன்னீங்க. அவரு கஷ்டப்படுறது, ரீச் ஆகுறது, உள்ளர அட்மிஷன் கிடைக்கிறது, அவர் பேசுறது கடைசியில எல்லாம் எனக்கு ஆக்சுவலி அதுல ஒரு சிறந்த ராட்டிபிகேஷன் அவருடைய ஸ்பீச்சுக்கு என்ன அப்படின்னா, முதல் நாள் வரைக்கும் தகுதி இருக்கா இல்லையா, தகுதி இருந்தாதான் உள்ளார வரலான்னு அது மாதிரி பேசிட்டு இருந்தவங்க, அடுத்த நாள் அந்த வி ஷுட் ஆல்சோ அக்செப்ட் த ஓப்பன்னஸ் ஆஃப் த அமெரிக்கன் சொசைட்டி அண்ட் த இன்டலெக்சுவல்ஸ். அடுத்த நாள் அவருடைய பேச்சு முடிஞ்ச அடுத்த நாள் வர பேச்சு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற கட்டிங் எல்லாம் ராமகிருஷ்ணா மட்டும் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. ஒரு சிறந்த இதை வச்சிருக்காங்க, படிப்பினையா வச்சிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, an orator by divine rights எழுதியிருக்காங்க ஒரு பேப்பர், ஐ திங்க் வாஷிங்டன் போஸ்ட் நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எல்லாம் அந்த ரைட் வந்து இப்போ ஒரு ஒரு அசோசியேஷன் அப்ளிகேஷன்ல முன்னால பண்ண ரெக்கார்ட்ல அவரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தது அப்படின்னா, இஸ் ரைட் இஸ் பை டிவைன் ரைட், அவருக்கு தலைப்பு கொடுத்தது பை டிவைன் ரைட். என்ன அந்த அளவுக்கு வந்து ஒரு பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்குன்னா அவருடைய சிறந்த தூய்மையான வாழ்க்கை. நீங்க சொல்ற மாதிரி பொது நலத்தை கிடைக்கணுங்கிற பயர் குறிக்கோள், உலகம் பூரா சகோதர தத்துவம் என்ற கொள்கையை கொண்டாடணுங்கிறது. அண்ட் இன்னொன்று சொன்ன மாதிரி அவர் கிரியேட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் தேவர் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் இன் அமெரிக்கா. மச் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ராமகிருஷ்ணா மிஷன் இன் இந்தியா, ஹி ஹட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ரிலிஜியன் அங்கதான் பண்ணிருக்காரு. எனிவே இந்தியா ரியல் எஸ்டேட் லேட் பட் ஸ்டில் லிவ்ஸ் வித் அஸ். Thanks for selecting a nice topic and sharing. I request other audiences to share their feelings and thoughts. Vanakkam sir. Vanakkam. Vanakkam, vanakkam sir. Vanakkam Raja sir. Yes sir. So, இது ரெண்டாவது லோ கேக்குற கணேஷ்ராமனுடைய லெக்சர். திருக்குறள் பத்தி பேசியிருக்காரு, இப்ப விவேகானந்தர் பத்தி. விழிப்புணர்வு இதெல்லாம் இறை நிகழ்ச்சி தான் நல்லா தோணுது. அவர் சொன்னது ரொம்ப அருமையா சொன்னார் சார். கடைசியா பாரதியார் பாட்டோட அவர் முடிச்சிருக்காரு. வாய்ஸ் மியூட் ஆயிருக்கு சார்.
ரமேஷ்குமார் அவர்களே வணக்கம். கண்ணு பேச விரும்புறாரா இல்லையா? இல்ல, மியூட் பண்ணிட்டாரு. வணக்கம் செல்வம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அருமையா இருந்தது. நான் திரும்பி ஊர்ல இருந்து வந்துட்டேன். வந்துச்சா? சரி சரி. சார் வந்து ரொம்ப அருமையா சொன்னாரு. நான் வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல தான் 6 வருஷம் விவேகானந்தர் காலேஜ் தான் படித்தேன். அது எல்லாம் வந்து அந்த மைன்யூட்டா மைக்ரோ லெவல்ல, அந்த லெவல்ல வந்து எல்லாத்தையும் இந்த டீடைலிங்லாம் நல்லா பண்ணாரு. அந்த கிராஸான அந்த ரொம்ப வருடங்களுக்கு முன்னால அந்த அந்த அது கரெக்டா இப்ப நினைவுக்கு வருது. அவரு சொல்லும் போது ஒரு ஒரு நிகழ்ச்சியும் எங்களுக்கு அப்ப சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்க இப்ப திருப்பி நினைவுபடுத்திருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு ஒரு நான் அவரோட வாழ்க்கை வரலாறே வந்து ஒரு வித்தின் 1 ஹவருக்குள்ள ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஸ்மூத்தா போச்சு. எங்கேயும் ஒரு ஒரு ஜெர்க்கெல்லாம் இல்லை, ஸ்மூத்தா போய் கரெக்டா டைமுக்கு முடிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார், அருமையா இருந்தது. உங்களுக்கு ஸ்பெஷலி படிச்ச கால எல்லாம் நினைவுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நாங்க வந்து அந்த செய்திகள்லாம் கேக்குறப்ப நான் 4ஆவதுல இருந்து 11, அப்புறம் பிவிசி வந்து விவேகானந்தா, ஃபுல்லாவே ராமகிருஷ்ணா மிஷன் தான். சோ அப்ப வந்து இது எல்லாமே அப்பப்போ ஒரு ஒரு இன்சிடென்ஸையும் ஒரு இதா சொல்லுவாங்க. நிறைய வருடங்கள் ஆனாலும் திருப்பி இப்ப அது வந்து ஒரு நினைவுக்கு எல்லாமே வர மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கு. ரொம்ப நாஸ்டால்ஜியா. தேங்க்யூ சார். எனக்கு கணேஷம் டாக்டர் குமார் 4 மாசம் கழிச்சு இப்பதான் இந்தியாவுக்கே வந்திருக்கிறாரு. And he is the first session he is attending after a long time. ஆமா, விவேகானந்தர் 4 வருஷம் அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு. ஆனா அவருடைய ஆசிரியர் இந்தியாவில இருந்துட்டு தான் இறை வணக்கம் பாடிக்கிட்டு தான் இருக்காரு. 1.5 மாதம் ஊர்ல இருக்கு சார். அதுல வந்து ஒரு 8 வாரம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, அதனால ஒன்றும் மிஸ் பண்ணல. அதெல்லாத்தையும் ரிலாக்ஸ்டா அப்பப்ப கேட்டுக்கிறேன். அதனால ஆனா அது லைவா இருந்தா அது ஒரு ஒரு அது தனி த்ரில். நம்ம என்ன சொல்ல போறாங்க. ரொம்ப ரொம்ப அருமை. தேங்க்யூ சார். ஒரு 40 வயசுக்குள்ள இவ்வளவும் பண்ணணும்னா ஒரு தெய்வ அனுகிரகம் இல்லாம அது பண்ணிருக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா பிறந்ததுல இருந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணலையே அவரு. அண்ட் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்த உடனேயே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பார்க்கும் போதே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பார்த்து ஈர்க்கப்பட்டாருன்னு தான் சொல்றாங்க. விவேகானந்தரை பார்த்து ஈர்க்கப்பட்டாரு, அப்புறம் கொஞ்ச நாள் அவரோட கோச்சுக்கிட்டாரு, அண்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்ததுக்கு அப்புறம். ஆனா ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வந்து அவர் கோவிச்சு அவர் மேல கோவிச்ச மாதிரி நடிச்சா கூட திருப்பி திருப்பி நரேந்தர் வந்து ராமகிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் சொன்னாராம், நான் இவ்வளவு தூரம் நான் உன்னை உதாசீனம் பண்ண போது கூட நீ என்ன வந்து பார்த்துட்டே இருந்தியே, அதனால நீ உண்மையிலேயே ஒரு 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 மாதிரி உனக்கு சினம் இது இதெல்லாம் இல்லாம நீ ஒரு பக்குவம் ஆயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் பூஜை முடிச்சப்புறம் கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எனக்கு வேலை இல்லை, நான் ஒன்றும் இல்லை, இப்படி சுத்திட்டே இருக்கேனே அப்படின்னு கேட்கும்போது, சரி நீங்க கடவுளோட பேசியிருக்கியா, உள்ள போய் காளிகிட்ட போய் உள்ள போய் பாரு, காளி இருக்கா, காளிகிட்ட போய் கேளு நீ வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன உடனே அவர் விவேகானந்த காளி இதுக்குள்ள போறாராம். காளி விவேகானந்தர் போன உடனே திருப்பி வந்துடுறாராம். வந்த உடனே பரமஹம்சர் கேட்கிறாராம். பரமஹம்சர் கேட்டுட்டு என்னப்பா கேட்டியா அப்படின்னா, இல்லை மறந்துட்டேன் அப்படின்னாராம்.
திருப்பி நீ போ அப்படிங்கிறாராம். திருப்பி உள்ள போயிட்டு திருப்பி வந்த உடனே காளியை பார்த்தேன், காளியை பார்த்தேன், பேசினேன், சரி வேலை கேட்டியா அப்படின்னா இல்ல மறந்துட்டேன் அப்படின்னாரு. ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா, நம்ம அடுத்த தரம் போகும்போது நான் மறக்கல, ஆனா அவளுக்கு எவ்வளவோ வேலை, எனக்கு போய் ஒரு சின்ன வேலை கொடுக்கறத போய் நான் எப்படி கேட்கறதுன்னு கேட்கல அப்படின்னாராம். அந்த அந்த மாதிரி எல்லாம் அவருடைய அசோசியேஷனை எழுதியிருக்காங்க. அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு தூரம் பக்குவமாகி, அவ்வளவு தூரம் பெருசாகி, இவ்வளவு தூரம் ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு திறமையெல்லாம் வந்திருக்குன்னா, அந்த தேவியுடைய கருணை, அந்த கடவுளுடைய கருணை அவரோட இருந்ததுனால முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் நரேந்திரன் டு விவேகானந்தர், ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த குரு சிஷ்யர் வந்து இஸ் நாட் ஹேப்பனிங் ஈஸிலி. நிறைய நிறைய குரு சிஷ்யர் காம்பினேஷன்ல ஆரம்பத்துல டிஃபிகல்ட்டா தான் இருந்திருக்கு. வாதியார் வந்து உதாசீனப்படுத்திருக்கிறாரு, மகாவித்வான் வந்து நிறைய நாள் சொல்லித்தரவே இல்லை தமிழ் தாத்தாவுக்கு. அப்புறமா தான் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சுதான் நீ என்ன படிக்க விரும்புற ஒரு புக் எடுத்துட்டு வா சொல்லித்தரேன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த கேஸும் அப்படிதான் கொஞ்சம் ஐ திங்க் இந்த இந்த பாண்ட் எப்படி உருவாகுங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேக்ரவுண்ட் தான் அது. நல்ல குரு கிடைக்கிறதே ஒரு தெய்வாதீனம் தான். ஆமா ஆமா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் கணேஷ் ராம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். நீங்க குரு கிவ் எ வண்டர்ஃபுல் லெக்சர். குரு வணக்கத்தோட நீங்க ஆரம்பிச்சீங்க சார், எல்லாம் நல்ல போயிருச்சு. ஹலோ. சொல்லுங்க சார். அது அந்த பிளே கிரவுண்ட்ல வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு கோட் இருக்கும் விவேகானந்தா, அது யூ வில் பி, அது கரெக்டா எனக்கு ஞாபகம் இதான் நினைக்கிறேன், யூ வில் பி நியரர் டு காட் த்ரூ ஃபுட்பால் ரேதர் தென் கீதா அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். நான் பார்த்திருக்கேன் கீதா, பகவத்கீதா அப்படின்னு. ஓ, அது அப்படிதான் போட்டிருக்கோம், எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, நீங்க அதை வெரிஃபை பண்ணு. அதுல வந்து அதுதான் அந்த பிளே கிரவுண்ட்ல எழுதியிருக்கோம் அந்த ஃபுட்பால் போஸ்ட்ல. அது என்னன்னா, நம்ம வலிமையா இருக்கணும், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ரொம்ப உடல் வலிமை அதோட இருந்தாதான் நல்லா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. தான் ஆக்சுவலா ஜான்வரி 12th வந்து நம்ம ஊர்ல இப்ப யூத் டேன்னு செலிப்ரேட் டே, அவரோட பர்த்டே தானே சார் அது. ஸோ அதுதான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அதுல அவர் எழுதி அவர் கோட் பண்ணியிருக்காரு அவரோட லெக்சர்ல. விவேகானந்தருடைய ஸ்பீச்சும் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்பீச்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அவரும் இளைய பாரதத்து தான். அப்துல் கலாம் ஆல்சோ வாஸ் கிண்ட்லிங் ஒன்லி தி யங் மைண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட பேசுவாரு, ஸ்கூல்ல அந்த இதோட பேசுவாரு, அந்த மாதிரி தான். எஸ் சார். காமராஜ் அப்படிதான் சார். ஓ, காமராஜ் எல்லாம் ஸ்கூல்ல பசங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஈவன் சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் அவரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் எல்லாம் பண்ணிருக்கிறாரு. அப்துல் கலாம் சொல்லவே வேண்டாம், அவர் எல்லாம் டெடிகேட்டட் டு ஸ்டூடண்ட்ஸ். ரொம்ப குட், நைஸ் டாபிக் யூ சோசன். அண்ட் தென் எங்களுக்கு வயசானாலும் எங்களையும் எழுப்பி விட்டீங்க. டாக்டர் உங்களுக்கு யார் வயசு, நம்ம அந்த உங்களுக்கு யார் வயசாச்சுன்னு சொன்னாங்க. அது வரைக்கு இல்ல, தேங்க்ஸ் டு நம்ம இந்த அமைப்பு சார், செல்வநாயகம் சார், ஆன்மீக அறிவோம் அமைப்பு. எனிபடி எல்ஸ் டு டு ஷேர்? பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஐயா மாலை வணக்கம். ஐயா மாலை வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. அனைவரும் அனைவரும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால லேர்னிங் ப்ராசஸ், அதனால எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். டாக்டர் ஐயா சொன்ன கருத்து வந்து ஒரு அற்புதமான கருத்து. என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சாச்சு அப்படின்னாக்கா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. உண்மையிலேயே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு அற்புதமான விஷயம் விவேகானந்தருக்கு பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து
ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு மெடிடேஷனுக்கு போகும்போது, அதே மாதிரி என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் முன்னபின் இருந்தா டாக்டர் ஐயா கரெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அவருடைய பாடி நேச்சர் வந்து கொஞ்சம் கபம் இருந்தது, அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் அந்த அந்த இரு புருவங்கள் சேரக்கூடிய இடத்துக்கு மேல அவரால் மேல எடுத்துட்டு போக முடியல. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குருநாதர் என்ன பண்ணாரு, கீழே இருந்த ஒரு கண்ணாடி சில்ல எடுத்து அந்த இடத்துல ஒரு அழுத்தம் அழுத்தினாரு. அழுத்தின உடனே அந்த இடம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சமாதி நிலை வரைக்கும் மேல போயிட்டாரு. இதே ஸ்டேஜ் பிற்காலத்துல விவேகானந்தருக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. அவர் அற்புதமா மேல டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. அருகாமையில ராமகிருஷ்ணர் இருக்கிறாரு. அவரும் டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி பாட்டில உடைச்சிட்டு ஒரு சில்லை வச்சு விவேகானந்தருடைய அந்த புருவத்து மத்தியில ஒரு அழுத்தம் அழுத்திடுறாரு. கோவப்பட்ட விவேகானந்தர் கேட்கிறாரு, சுவாமி நான் மேல்நிலைக்கு போயிருப்பேனே, அதுக்கு தானே நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் வழிகாட்டினீங்க, இப்ப என்ன கீழே இறக்கிட்டீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அப்போ செயல் ஒண்ணுதான், கண்ணாடி சில் வச்சு அமுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரே செயல் தான், பட் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ். தோட்டாபுரி சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல்நிலைக்கு போகணும், அந்த காலம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேல்நிலைக்கு அனுப்பிச்சாரு. ஆனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தருக்கு, விவேகானந்தரால பூமியில நடக்க வேண்டிய நடக்க வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டேஜுக்கு போக முடியாம விவேகானந்தரை தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு சொல்லுவாங்க. இது வந்து சயின்டிபிக்கா டாக்டோரியெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படிங்கறது தெரியாது, ஆனா இப்படி ஒரு நிகழ்வு. இது ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னாக்க, ஒரு சிறந்த குருநாதருக்கு தெரியும் தன்னுடைய சிஷியனை வச்சுட்டு எந்த செயலை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு எதுலையுமே இறைவனை காண முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்னவர் விவேகானந்தர். எந்த அளவுக்கு விளையாட்டுல வலிமையும் மனத்துல தைரியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரி ஒரு ஓவியத்திலும் இறைவனை காண முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம சேதுபதி ராஜாவுக்கு முன்னால விவேகானந்தர் வந்து காட்டினாரு. பற்பல அற்புதமான விஷயங்கள். ஆனா நம்ம கணேஷ் ராம் சார் எடுத்துட்டு வந்த அந்த டாபிக், அவர் பண்ணிட்டு வந்த டிராவல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டிராவல். ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. அந்த ரெண்டு விஷயங்கள், 50 ஆண்டு காலத்துல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அப்படிங்கிறது வந்து கேன் பி அ கோயின்சிடன்ஸ். அது முன்னாலேயே ஒரு ப்ரியாம்பிள் கொடுத்துட்டு தான் அதையும் பண்ணாரு. அதே மாதிரி 1902 அமெரிக்கா அதனுடைய சுதந்திர தினங்கள் அப்படின்னு அவர் கோட் பண்ணதும் ஒரு புதுமையான ஒரு பார்வை. அது ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இதை பத்தி பேசணும் அப்படின்னாக்க இது வந்து ஒரு பெரிய கடல், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும். ராமகிருஷ்ண விவேகானந்தரை வந்து கரெக்ட் பண்ணது ஒரு விதத்துல ராமகிருஷ்ணார்னு சொன்னா கூட எனக்கு தெரியல, கணேசானந்த சார் பர்மிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அடுத்த 30 செகண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ராஜாவை கூப்பிட்டு அனுப்புறாரு, விவேகானந்தர் வந்து இந்த பார்ட்டியில பேசணும் அப்படிங்கிறாரு. விவேகானந்தர் உள்ள வர்றாரு. உள்ள வரும்போது ஒரு பெண் வந்து பாடிக்கொண்டு இருக்கிறாள் அந்த ஸ்டேஜ்ல. அந்த பெண் பாடிட்டு இருக்கிறத கேட்டோன்னே விவேகானந்தர் வந்து என்ட்ரில இருந்து வெளியில போறாரு. இவர் வெளியில போறத பார்த்த உடனே அந்த பெண் வந்து ஒரு அற்புதமான பாடல் ஒண்ணு பாடுறான். அந்த பாடலுடைய சாராம்சம் எழுதலாம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நரேந்திர மேத்தா அவர்கள் எழுதிய பாடல் நினைக்கிறேன். எந்த ஒரு பாடல்கள் வந்து எந்த ஒரு உலகத்தை தட்டாலும் தங்கமாகி விடுகிறதோ, அது போல விவேகானந்தரே அந்த வார்த்தையை மட்டும் அவங்க சொல்லல, உன்னுடைய பார்வை பட்டு நான் தங்கமாகிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே விவேகானந்தர் ஓட்டு போய் அந்த பெண்மணி காலில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்றாங்க, எனக்கு வந்து காவி கொடுத்தது ராமகிருஷ்ணர், என்னை வந்து சன்னியாசி ஆக்குனது நீ அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் வந்து அந்த இடத்துல கூட அட்மிட் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு. எந்த இடத்துல எதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி கூட அவர்கிட்ட அற்புதமா சொன்னது. தென் வி மேட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு ஃபாலோ ஹிம், ஹி ஆல்சோ ஃபாலோட் ஃப்ரம் எவ்ரிபடி அப்படிங்கிறது ஒரு சின்ன சாராம்சம், சின்ன விஷயங்களை இந்த இடத்துல ஷேர் பண்ணணும் நினைச்சேயா. நன்றி. தேங்க்யூ சார். இது இந்த ஈவெண்ட் நடந்தது வந்து ராஜஸ்தான்ல கேட்ரி நாட்டுல. ஆமா ஆமா ஆமா, அது அந்த பாரஸ்கல் பத்தி ரொம்ப அற்புதமா நரேந்திர மேத்தா எழுதின கவிதை ஒண்ணு. அந்த சித்திரப்படத்தை வச்சு பண்ணது வந்து பாஸ்கர் சேதுபதி. அங்க கேத்திரியில் நடந்தது, இங்க தமிழகத்துல நடந்தது, ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயங்கள். ஆனா ரெண்டு இடத்துலயும் அவர் பிஹேவ் பண்ண வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணி, அதாவது என்ன சொல்றது, we need to follow him in every respect அப்படிங்கிறதுக்காக தான் இது. நன்றி. Thank you. Thank you, sir. சாய்ராமுடைய சாய்ராம் ஐயாவுடைய அனாலிசிஸே எப்பவுமே ரொம்ப ஒரு ஹையர் லெவல்ல தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நன்றி டாக்டர் ஐயா, நன்றி.
ஐயா சங்கம் அமைதியா இருக்கு, ஆசிரியர் ஐயா ஒன்னும் கன்க்ளூட் பண்ணல நினைக்கிறேன். சார் ஆடியோ மியூட்ல இருக்கு இல்லையா என்ன தெரியல. சரி ஓகே. வந்துட்டே இருப்போம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட், முதல் தடவை நம்ம வந்து மற்றவர்களையும் பேசுவதற்கு இந்த அமைப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பொழுது கணேஷாம் தான் முதல்ல வந்திருந்தாரு. இப்பொழுதும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் லாங் பிரேக் மறுபடியும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிற பொழுது மறுபடியும் கணேஷ் ராம் தான் வந்திருக்கிறார். நல்ல ஒரு சிறப்பு. அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் எ கோயின்சிடென்ஸ். ஹலோ. இப்போ கேக்குது சார், இப்போ ஆ கேக்குது. சரி ஓகே. அண்ட் செகண்ட், ஐ அம் ஹாப்பி டு சே நெக்ஸ்ட் வீக் மிஸ்டர் சாய்ராமன் இஸ் டேர்ன். நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு மகாபாரதத்துல, கதை பிறந்த கதையும் பாண்டவர்கள் பிறந்த கதையும் என்ற தலைப்பு. ரெண்டுமே வந்து, அதுவும் மகாபாரதம் கதை பிறந்த கதை வந்து கதையோட சிறப்பானது அது. அண்ட் பாண்டவர்கள் பிறந்த கதைங்கிறது பெரும் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் அதை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்ல இருக்கின்றார் நம்முடைய சாய்ராமன் அவர்கள். ஐ ரிக்வஸ்ட் எவ்ரிபடி டு அட்டன் அண்ட் தென் கெட் எஜுகேட்டட் ஆன் தட். தேங்க்யூ ஃபார் மிஸ்டர் கணேஷம். தேங்க்யூ எவ்ரிபடி. சி யூ நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, sir. Nandriya. Nandri, sir. Nandri. Nandri, Nandri.